Bismillahirrahmanirrahim. Alhamdulillah rabbil alamin. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi wa sallam. நாங்கள் ஒரு நோன்பை எவ்வாறு குர்ஆனோடு கழிக்கலாம் என்றது சம்பந்தமான ஒரு தலைப்பை பார்க்குறோம். இது ஒரு நோன்பு பற்றி ஒரு பூர்ணமான ஒரு விளக்கம் அல்ல, நோன்பு சம்பந்தமான ஒரு பூர்ணமான விளக்கம் அல்ல. நோன்பும் குர்ஆன் என்ற தலைப்பை தான் நாங்கள் எடுக்கிறோம். உங்களுக்கு நோன்பு சம்பந்தமான கேள்விகள் அல்லது மேலதிக விளக்கங்கள் இருந்தால் நாங்கள் கடைசியில் ஒரு சின்ன ஒரு டைம் உண்டு, அதுக்காக ஒதுக்கும். இங்கே நாங்கள் நோன்பு சந்தர்ப்பத்தில் குர்ஆனோடு எவ்வாறு நாங்கள் நோன்பை கழிக்கலாம் என்றது தான் தலைப்பாக கொள்கிறோம். எனவே முதலாவது இந்த கருத்தை நாங்கள் விலகி கொள்வோம். ரமலான் என்பது பொதுவாக ஒரு பயிற்சி திட்டம். முழு ரமதானும் ஒரு விரிவான ஆன்மீக ரீதியான ஒரு விரிவான பயிற்சி திட்டம் என்றதை நாங்கள் குர்ஆனுக்கு வர முந்தி, குர்ஆனை நாங்கள் பார்ப்போம், இப்போ அதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி முழு ரமலானும் ஒரு பயிற்சி திட்டமாக நாங்கள் கொள்கிறோம். ஏனவ்வாறு கொள்ள வேண்டும் நாங்கள் பார்த்தால், ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஒரு வணக்கம் தானே இருக்கும். உதாரணமாக தொழுகன்று எடுத்தால் தொழுகை மட்டும்தான். அதுக்குள்ளால் இருக்கிற சில அம்சங்கள் இருக்கும், சில திக்ருகள் இருக்கும், சில குர்ஆன் ஓதுற சில பகுதிகள் இருக்கும், அப்படி ஒரு அது மட்டும்தான் இருக்கும். ஹஜ்ஜின் எடுத்தால் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட கிரியைகள் மட்டும்தான் இருக்கும். ரமதான் எடுத்தால் மட்டும் எல்லாம் சேர்ந்து வரும். அதுக்கு திக்ரு இருக்கும், திக்ரு இருக்கும், மௌராதுகள் இருக்கும், துவா இருக்கும், குர்ஆன் ஓதுறது இருக்கும், மேலதிகமாக பசித்திருக்கிறது இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு பகுதியாகத்தான் குர்ஆன் இருக்கும், இந்த ரமதான் இருக்கும். எனவே ரமதானின் போது ஒரு முஸ்லீம் தன்னை முழுமையாக வித்தியாசமான உணவுக்கு கொண்டு வர வேண்டி வரும். அதாவது சாப்பிட்றதிலிருந்து, தூங்குவதிலிருந்து, செலவழிப்பதிலிருந்து, இப்படி எல்லா பகுதியையும் வீட்டையே வித்தியாசமான ஒழுங்கு மாற்ற வேண்டி வரும். எனவே தான் நாங்கள் ரமதானை ஒரு தனியான ஒரு பயிற்சி திட்டம்னு சொல்கிறோம். வடமையாக சாப்பிடுகின்ற ஒழுங்கை எல்லாம் மாற்றி இன்னொரு வகையான சாப்பிடுகின்ற ஒழுங்குக்கு நாங்கள் ரமதானுடைய காலப்பிரிவில் வருவோம். வடமையாக தொழுகிற ஒழுங்கோடு சேர்த்து, வடமையாக தொழுகிற ஒழுங்கோடு சேர்த்து இன்னொரு வித்தியாசமான தொழுகை ஒழுங்குக்கு நாங்கள் வருவோம். வடமையாக குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் எங்கள் பலர்கிட்டையும் இருந்தாலும் வித்தியாசமாக இன்னொரு குர்ஆன் ஓதுகிற ஒழுங்குக்கு நாங்கள் வருவோம். வடமையாக பிரார்த்தனை செய்கிற ஒழுங்கு இருந்தாலும், வடமையாக பிரார்த்தனை செய்கிற ஒழுங்கு இருந்தாலும், மேலதிகமான பிரார்த்தனை ஒழுங்குகளுக்கும் நாங்கள் ரமலானில் வருவோம். எனவே தான் நாங்கள் ரமலான ஒரு பயிற்சி திட்டம் என்று சொல்கிறோம். எனவே ரமதான் உள்ளுக்கு நுழைய முந்தி, ஒரு கிழமைக்கு முந்தி, ரெண்டு கிழமைக்கு முந்தி, ரெண்டு மூணு நாட்களுக்கு முந்தி, அது சம்பந்தமான ஒரு பூர்ணமான ஒரு பயிற்சி ஒழுங்கு எங்கள்கிட்ட இருக்கும். அப்போ தான் அந்த ஒரு மாத கால பயிற்சி திட்டத்தை மிக அழகாக முடிக்க முடியுமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், இப்போ தொழுகண்டால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட 5 நேரங்கள் மட்டும்தான் தொழுகை இருக்குது, மற்ற நேரங்களில் தொழுகை இல்லை. நாங்கள் சொல்லுவோம் ஹஜ்ஜாக இருந்தால் ஒருவர் ஆயுளில் ஒரு முறை ஹஜ்ஜுடைய காலம் 5 நாட்களாக இருக்கும், கூடினா 5 நாட்களாக இருக்கும். ஹிஜ்ரி 8-13 வரை, சில நேரங்களில் நாங்கள் 11 முடிச்சுக்கொள்வோம். அப்போ 3 நாளாக இருக்கு. அப்போ அவ்வளோ 5 நாள் மட்டும்தான் இருக்கு. நோன்பு மட்டும் பூர்ணமாக ஒரு மாத காலம். இப்போவும் நாங்கள் நோன்பில் இருக்கிறோம், இரவைக்கு நோன்போடு சம்மந்தப்படுவோம், காலையிலே நோன்போடு சம்மந்தப்படுவோம். இப்படி முழு ஒரு மாத காலமும் அது ஒரு வணக்கமாக இருக்கு. முழு ஒரு மாத காலம் இப்படி ஒரு வணக்கம் உண்டு நாங்கள் காண மாட்டோம். நான் சொன்னது மாதிரி தொழுகன்னால் குறிப்பிட்ட 5 நேரங்களில் மட்டும்தான் தொழுகையோடு எங்களுக்கு சம்மந்தம். மற்ற நேரங்களில் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட கிரியைகள் ஒன்று இல்லை. தொழுகையால் பெற்ற அந்த பயிற்சி இருந்தாலும், தொழுகையால் பெறுகின்ற பயிற்சி இருக்க வேண்டும் என்றாலும் தொழுகைகோடு சம்பந்தப்பட்ட கிரியைகள் இருக்கானா இல்லை, நோன்புக்கு இருக்குதாண்டா இருக்குது. தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ஹாதீஸ் தான், காலையில் ஒரு நோன்பாளி காலையிலிருந்து மாலை வரை அந்த நோன்பு திறக்கும் வரை கேட்கின்ற எல்லா பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் பதில் சொல்வான் என்று ஹதீஸில் வந்து. அப்போ எனவே காலையிலிருந்து மாலை வரை
ஒரு மூமின் ஒரு இபாதத்தில் இருக்கிறான்னு கருத்து. இரவுக்கு போனால் இரவுக்கு ஒரு இபாதத்து இருக்கிறது. இந்த தாஜ தொழுகையை விசேஷமாக தொழுகின்ற ஒன்றைத்தான் நாங்கள் தராவீகன்னு சொல்லுவோம். அப்பனவே இப்படி நோன்பு என்பது ஒரு விரிந்த பயிற்சி திட்டம், ஒரு முஸ்லீமை ஆன்மீக ரீதியாக வளர்ப்பதற்கான ஒரு விரிந்த பயிற்சி திட்டம். எனவே அந்த வகையில் நோன்புக்குரிய காலம் முழு ஒரு மாத காலம், முழு ஒரு நாள், முழு ஒரு நாளும் அவர்கிற நோன்புக்கான பயிற்சி திட்டம் பயிற்சி என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே தான் இந்த முழு ஒரு மாத காலத்தை வெற்றிகரமாக ஒருவர் கொண்டு போகணுமாக இருந்தால் நேரத்தோடு அவருக்கு ஒரு திட்டம் கொண்டு வரும். அவர் பொருளாதார ரீதியான ஒழுங்குகள் எப்படி இருக்கும், அவர் தூங்குகிற ஒழுங்குகள் எப்படி இருக்கும், அவர் வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும், வணக்க வழிபாடுகளில் திக்ர அவராதுகள் எப்படி இருக்கும், பிரார்த்தனை எப்படி இருக்கும், குர்ஆன் ஓதுவது எப்படி இருக்கும், இப்படி ஒரு மிகவும் விரிந்தொரு பயிற்சி திட்டத்துக்கு அவர் வந்தால்தான், ஒரு பயிற்சி திட்டத்தை அவர் வகுத்து கொண்டால்தான் நோன்பு முடிகிற நேரம் வெற்றிகரமாக வெளியில் வருவார். அப்பனவே நோன்பு ஒரு பூர்ணமான பயிற்சி திட்டம்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ நாங்கள் அதை பார்க்கல, மேலோட்டமாக நோன்பு ஒரு பயிற்சி திட்டம் என்ற கருத்தை மட்டும் சொல்லணும். நாங்கள் அதை விரிவாக பார்க்கல. நீங்கள் சில நேரங்கள் அது நிறைய போன வருஷங்களில் அல்லது இப்போது சில நேரங்களில் கேட்டிருக்கையிலும் நாங்கள் அதை பார்க்கல. அது எங்களோட சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாளும் இந்த பயிற்சி திட்டத்தை இன்னொரு ஆள் போட்டு கொடுக்கல. அதாவது இது ஒரு பயிற்சி திட்டம் மட்டும் வழங்கப்படுது, இது ஒரு பயிற்சி திட்டம் இன்னின்ன காரணங்களால் இன்னும் ஒழுங்குலாக இந்த பயிற்சி திட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆள் ஒரு பயிற்சி திட்டத்தை போடலுமாண்டா இயலாது. ஏன்னா ஆக்கள் எல்லாரையும் நிலைமை சூழல் எல்லாம் வித்தியாசம். உதாரணமாக சில வீடுகளில் சின்ன பிள்ளைகளும் சேர்ந்து இருப்பார்கள், அப்போ அவரோட பயிற்சி திட்டம் ஒரு வித்தியாசமாக வரும். சில நேரங்களில் சில வீடுகளில் கர்ப்பிணிகள் இருப்பார்கள், அப்போ அவரோட பயிற்சி திட்டம் இன்னொரு மாதிரி அமையும். சில வீடுகளில் சில நேரங்களில் நோயாளிகள் இருப்பாங்க, அப்போ பயிற்சி திட்டம் இன்னொரு மாதிரி அமையும். இப்படி அதே மாதிரி ஏன் அப்படி மாறுது என்றால், ஒவ்வொரு ஆளுக்கும் நேரம் ஒதுக்குவது, அவரோட உடல்நிலைமை, அவரோடு வாழ்கின்ற பிள்ளைகள், இந்த எல்லாம் சேர்த்து தான் இந்த பயிற்சி திட்டத்தை அவர் வகுக்க வேண்டி வரும். எனவே ஒவ்வொருவரும் தன்னோட வீட்டு சூழலுக்கேற்ப, வீட்டு பொருளாதார நிலைக்கேற்ப, வீட்டு வேலைகளுக்கேற்ப, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளோட உடல் நிலைமைகளுக்கேற்ப இந்த பயிற்சி திட்டத்தை ஒழுங்க வேண்டி வரும், ஒழுங்குபடுத்த வேண்டி வரும். எனவே எப்படி போனாலும் கட்டாயமாக ரமதானை வெற்றிகரமாக கழிக்கணும்னு விரும்புபவர்கள் அதற்கான ஒரு டைம் டேபிள் உண்ட, ஒரு திட்டம் உண்ட வகுத்து கொள்வது அவசியமானது என்பது மிகவும் தெளிவு. எழுதி வைக்கணும் என்று நான் சொல்ல வரல, கட்டாயமாக அதை எழுதி அப்படி ஒட்டி வைக்கணும்னு சொல்ல வரல. அப்படி இருந்தால் நல்லம், அப்படி இல்லாவிட்டாலும் மனதில் ஒரு பயிற்சி திட்டம் இருக்கும், இப்படித்தான் நான் இந்த நோன்பை கழிப்பது ஒழுங்கொண்டு கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்க வேணும். கயிறு அதை நாங்கள் பார்க்கல, ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை மட்டும்தான் நாங்கள் அதை சொல்லுவோம். கயிறு இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். ரெண்டாவது, كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. இது நோன்பு காலம் வந்தால் எல்லாரும் கேட்குற ஆயத். இந்த மொழிபெயர்ப்பு போராட்டியும் எல்லாருக்கும் பொருள் தெரியும் நான் நினைக்கிறேன். அவ்வளவுக்கு மிகவும் பரிச்சயமான ஆயத்து தான் இது. ரேடியோவில் பயான் ஒன்று போனால் அல்லது வேறொரு பள்ளியில் பயான் ஒன்று கேட்க போனால், வேற எங்கேயாலும் ஒரு பயான் ஒன்று கேட்க போனால் அந்த ஹசரத் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். என்றால் இது ஒரு குர்ஆனில் நோன்பை பற்றி ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இந்த 183 ஆயத்திலிருந்து சூரத்துல் பக்ராவில் 187 ஆயத்து வரையும் அந்த ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி விரிவாக சொல்லியிருக்கு. சட்டத்திட்டங்களோடு, நோன்புடைய இலக்கோடு, நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்றதோடு குர்ஆன் இந்த ஒரு இடத்துல சொல்கிறேன். உங்களுக்கு கட்டாயம் விளங்கணும், எப்போவுமே அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு நோக்கம் ஒன்று இருக்கு. ஏன் அல்லாஹ் அந்த சட்டத்தை இயற்றினார், ஒரு காரணம் ஒன்று, நோக்கம் ஒன்று. அப்படி இல்லாத ஒரு சட்டமும் இல்லை. அது வணக்க வழிபாடாக இருக்கட்டும், வேறு வணக்கங்களாக, வேறு விஷயங்களாக இருக்கட்டும். தலாக்குன்னு சொல்லுங்களே உதாரணமாக, திருமணம்னு சொல்லுவோமே, வியாபாரம்னு சொல்லுவோம், இப்படி எதை எடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கட்டாயம் அதுக்கு என்ன காரணம், என்ன நோக்கத்தோடு அதை கடமையாக்கினான் என்றது.
அப்படி இல்லாத ஒரு சட்டமுமே இஸ்லாத்தில் இல்லை. அது வணக்க வழிபாடு, நம்பிக்கைகள், ஏனைய வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள், எந்த சட்டத்திட்டத்தை நாங்கள் எடுத்தாலும் கட்டாயம் நோக்கம் இருக்கும். இப்போ நோக்கம் ஒரு சட்டத்திட்டத்துக்கு இருந்தால், ஒரு சட்டத்துக்கு நோக்கம் ஒன்று இருந்தால், நாங்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்ற நேரம் நோக்கமும் நிறைவேறும், இல்லாட்டி அதுக்கு அர்த்தமில்லை. வெறுமனே சட்டத்தை மட்டும் நாங்கள் செஞ்சால் அப்போ அந்த இலக்கை அடையாவிட்டால், அது நோக்கத்தை அடையாவிட்டால், நீங்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினதில் தவறு விட்டீங்கன்னு கருத்து, அது பிழையாக போயிட்டீங்கன்னு கருத்து, சரியா? அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான், கடைசியில் லாலக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ் கடமையாக்கினான். ஒரு இந்த சூரா எங்களுக்கு இந்த ஆயத்தை எங்களுக்கு ரெண்டு விஷயங்களை சொல்லும். நோன்போதும் வரலாறு பூராகவும் தொடர்ந்து வந்த ஒரு கடமை. முதலாவது சொல்ற கருத்து அது, நோன்பு எல்லா சமூகங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. குதிப அலைக்கும் சியாமும் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று, உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட போது. அப்படின்ற கருத்து இது, எல்லா நபிமார்களுடைய சமூகங்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். உட்பட்ட, அதாவது முஸ்லீம் சமூகத்துக்கு முன்னால் இருந்த எல்லா சமூகங்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். அது ஒரு, எனவே அது ஒரு வரலாறு கூறாகவும் தொடர்ந்து வந்த ஒரு கடமை. அப்படின்னா என்ன அல்லாஹ் சொல்ல வர, இது ஒரு பரீட்சித்து பார்த்த கடமை. அந்த சமூகத்துக்கு கடமையாக்கி பார்த்தோம், இந்த சமூகத்துக்கு கடமையாக்கி பார்த்தோம், அங்கால இன்னொரு சமூகத்துக்கு கடமையாக்கி, இந்த எல்லா சமூகத்துக்கும் கடமையாக்கி பார்த்தால் அது நல்ல பலன்களை கொடுத்துரும். எனவே உங்களுக்கும் அதனால் கடமையாக்கி என்று அல்லாஹு தஆலா இங்கே குதிபா அலைக்கும் சுயாமும் கமா குதிபா அலல்லதீனமின் கபலிக்கும் என்று அல்லாஹ் சொன்னார். முன்னால் இருக்கிற சமூகங்களுக்கு கடமையாக்கியது போன்று உங்களுக்கு நாம் நோன்பை கடமையாக்கினோம். எனவே நோன்பு ஒரு பரீட்சித்து பார்த்த ஒரு கடமை, அது வெற்றிகரமாக எல்லா சமூகங்களை நிறைவேறிருக்கிறது. என்ன இலக்கு? லாலக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக. அந்த குர்ஆன் நோன்புடைய இலக்கு அது தான் சொல்லும். அப்போ எனவே அதை அடையும். நோன்பு பிடிச்சால் 30 நாளும் அல்லது 29 நாளும் நோன்பு பிடிச்சால் நல்ல தக்குவா உள்ள மனுஷனாக ஒரு மாறி இருக்கும், அந்த இலக்கை அடையும். இலக்கை அடையலைன்னு வச்சுக்கொள்வோம், 30 நாள் முடிஞ்சது அல்ல 29 நாள் முடிஞ்சது, பழைய மாறியே தான் ஆள் இருக்கும், தக்குவா ரீதியாக அவர் மாற்றங்கள் ஒன்று வரல். அப்போ என்ன கருத்து? இப்போ பசித்திருந்தாருன்னு கருத்து, பாகித்திருந்து பசித்திருக்கிற இந்த வேலையை மட்டும்தான் அவர் செஞ்சிருக்கிறாரே தவிர, உண்மையாக என்ன நோம்ப எப்படி கடைபிடிக்க வேணுமோ அந்த மாதிரி அவர் கடைப்பிடிக்கலைன்னு கருத்தாகும். எனவே குர்ஆன் சொல்லுதோ இந்த இலக்கை அடையணும்னு சொல்லு. இப்போ நாங்கள் பார்ப்போம் அடுத்தது, பாருங்க இந்த இலக்கை அடையணும் என்பதற்காக அல்லாஹ் சில சாதக நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்க, சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்க. அப்படின்ற கருத்து என்னென்றால், இலகுபடுத்தி இருக்கிற இந்த இலக்கை அடைவதற்கு அல்லாஹ் தண்ட பக்கம் இருந்து சில இலகுபடுத்தல்களை செஞ்சுருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் இதுக்கு ஹதீஸ் எல்லாம் போட்டு சொல்லலை, ஆயத்து ஹதீஸ் எல்லாம் போட்டு சொல்லலை. ஒன்று, சைத்தான்கள் ரமரானில் விளங்குறப்படுகிறார்கள். இது நீங்கள் எல்லாரும் ஃபேமஸான ஹதீஸ். நான் இந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லி நேரத்தை எடுக்க விரும்பலை, வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால. இதொரு வேலை என்ற அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஷைத்தான் தான் மனிதர்களை கெடுக்கிறதுல ஒரு விசேஷமான பங்களிப்பை செய்கிறான் இல்லையா? மனிதர்களை கெடுக்கிறதுல ஷைத்தானுக்கு ஒரு விசேஷமான இடம் ஒன்று, ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்கு. அவனை கொஞ்சம் ஒதுக்கியலுமாக இருந்தால் இப்போ மனிதர்கள் நல்லா வாழ்வதற்கு ஒரு சாதகமான, நல்லொரு சாதகமான நிலை ஒன்று வந்துடும். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, நோம்புல மட்டும் ஷைத்தானுக்கு வேலை இல்லாமல் ஆக்கி விட்டான். யாரையும் கெடுக்கிற யாரையும் குழப்புற வேலை ஒன்று ஷைத்தானுக்கு இல்லை. இது என்ன ஷைத்தான்? ஜின் ஷைத்தான் மட்டும்தான், மனித ஷைத்தானுக்கு விளங்கிடல. அப்போ மனித ஷைத்தானுக்கு விளக்கிட்டால் நிறைய பேர் நோம்பு இல்லாமல் ஆயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, மனித ஷைத்தானுக்கு விளங்கிட்டுல ஜின் ஷைத்தானுக்கு விளக்குது விடப்பட்டிருக்கிறது. அப்போ எனவே மனிதர்கள் ஓரளவு நல்லா வாழ்வதற்கு ஒரு சாதகமான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ரெண்டாவது,
ஒசௌமுலி வான அஜிசிபிஹி, ஒரு நீண்ட ஹதீஸில் ஒரு சின்ன தூண்டு, நீங்கள் மீது கேள்விப்பட்டிருக்கீங்க. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ நம்ம அதை கருத்து என்றால், ஏனைய வணக்க வழிபாடுகளை யாரும் வெளியில் பார்க்கலாம், வெளியால் பார்த்து இவர் வணங்குகிறார், தொழுகிறார், ஹஜ்ஜி செய்கிறார், உம்ரா செய்கிறார் இப்படின்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் நோன்பை மட்டும் அப்படி பார்க்க இயலாது, அது கண்டிப்பாக அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இரகசியமாக தண்ணி குடிக்கலும் சாப்பிடலும் வேறு வேறு வேலையெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். யாருமே காணாமல், மனிதர்கள் யாரும் காணாமல் நோன்பாடி இல்லாமல் இருக்கே, சாறு கிளம்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு நோன்பு இல்லாமல் இருக்கலாம். அப்போ எனவே, ஆனால் ஏனைய வணக்க வழிபாடுகள் அப்படி அடுத்த மனிதர்கள் காணுவார். அப்போ எனவே இரகசியமான ஒரு ஒரு அல்லாவுக்காக மட்டும் செய்கிற ஒரு நோன்பாக, அந்த வணக்கமாக நோன்பு மட்டும்தான் இருக்குது. அல்லாவுக்கு மட்டும் செய்கிற வணக்கமாக நோன்பு மட்டும் இருக்குது. எனவே அல்லாஹ் அதுக்கு பொறுப்பேற்ற கூலியை நானே கொடுப்பேன், அசௌமுலி வன அஜிசிபிஹி என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அவர் கருத்து என்னென்றால், விசேஷமான ஒரு விரே, இந்த வணக்கம் ஒரு விசேஷமான ஒரு வணக்கம், அல்லாஹ் மனிதன் பயந்திருக்கிறான் என்று காட்டுகின்ற ஒரு விசேஷமான ஒரு வணக்கம் என்றால், யாருமே அல்லாஹுக்கு பயப்படாட்டி நோன்பாளியாக இருக்க தேவையில்லை. அவர் இரகசியமாக சமூக பயந்து வச்சுக்கொள்ளுங்களேன், இப்போ ஒருவர் சமூகத்துக்கு பயந்து தூடலாம், என்னை பற்றி மோசமாக சொல்லுவாங்க, விமர்சிப்பாங்க, ரெண்டாவதுக்காக தூடலாம். இன்னொருவர் பெரிய பணக்காரன், ஹஜ்ஜி போகாட்டி எல்லோரும் கண்டன மாதிரி பேசுவாங்க, அப்போ ஹஜ்ஜி போகலாம். இப்படி இந்த வணக்கமெல்லாம் மனிதர்களோட முகஸ்துதிக்காக வேண்டி செய்யலாம், இதை அப்படி செய்ய தேவையில்லை. மனிதர்களுக்கு பயந்து சாப்பிடாமல், அவங்க காணாமல் சாப்பிடாமல் இருக்கிறானே, மற்ற நேரங்களில் சாப்பிட்றவங்க காணாமல் சாப்பிட்றேன். அப்பறமே அந்த வகையில் குரான் இந்த ஹதீஸ் அல்லாஹ் சொன்னான், நோன்பு ஒரு மனிதனுக்கு இறை பாயத்தை இயல்பாகத்தான் இருக்கும், மற்றவர்களை எடுக்கணும், இறை பாயத்தை எடுத்து செய்யும். இதில் இறை பாயம் இயல்பாயிருக்கும் என்றால் யாரும் காணாமல் சாப்பிடலாம், குடிக்கலாம், நோன்பாளி இல்லாமல் இருக்கலாம். சிறுபான்மையாக இருந்தால் இன்னும் சாத்தியமாக, சிங்களாலில் ஹோட்டலுக்கு போகிறோம், கொஞ்சம் அளவத்து கூட போனால் அல்லது மாத்தலை போனால் கண்டிப்பு போனால் சிங்கராக்கள் ஹோட்டல் நிறைய இருக்குது. யாருக்குமே இவர் ஒரு முஸ்லீம் என்று தெரியாத மாதிரியும் போய் உட்காந்து சாப்பிட்டு எழுப்பின்னு போகணும். அப்போ எனவே இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பயந்தால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இது இருக்கிறது. முகஸ்துதிக்கு இந்த வணக்கத்தில் இடம் இல்லை, சரிதானே? முகஸ்துதிக்கு இந்த வணக்கத்தில், அப்படி யாராவது மனுஷனுக்கு பயந்து நோன்பு பிடிக்கிறாரு சும்மா அர்த்தம் இல்லை, மனுஷனுக்கு பயந்து நோன்பு பிடிக்க தேவையில்ல, அவர் இரகசியமாக நோன்பு இல்லாமல் இருக்கலாம். எனவே அல்லாஹு தஆலா இந்த வணக்கத்தினூடாக இறை பயத்தை இயல்பாக கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அவனை கூலி கொடுப்பதாக பொறுப்பேற்றான்னு நான் காட்டேன். திரும்ப இந்த காலத்தில் ஹதீஸில் வந்த படி, இது இந்த ரெண்டும் ஒரே ஹதீஸ், மேலே சைத்தான்கள் விளங்கப்படுதலும் நரக வாயில்களும் சுவர்க்க நரக வாயில் மூடப்பட்டு சுவர்க்க வாயில் திறக்கப்படுகிறது என்பதும் ஒரே ஹதீஸில் வார், சரியா? அப்போ கருத்து என்னென்றால், இந்த ஒரு மாதத்துக்கும் அல்லாஹ் நரகத்துக்கு ஆளை தீர்மானிக்கிறார், இவர் நரகத்துக்கு போவார் தீர்மானிக்கிறார். ஆனால் நிறைய பேரை சொர்க்கத்துக்கு போகிறன்னு அல்லாஹ் தீர்மானிக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இலகுவாக சொர்க்கத்துக்கு போன காலம், நரகத்துடைய போகிறது மிச்சம் ஆக்கப்பட்ட காலம் என்று நாங்கள் இந்த காலப்பருவில் காட்டோம். அப்போ இது இன்னொரு முக்கியமான சாதகமான நிலைமை. அடுத்தது, நரக விடுதலை இலகுவாக கிடைத்த, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸில் வந்தது, காலையிலிருந்து அந்திபடும் மட்டும் அல்லது நோன்பு திறக்கிற நேர் அல்லது நோன்பு திறக்கிற நேர் துவா செய்தால் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அதனை ஏற்றுக்கொள்வான். உங்களுக்கு தெரியும் துவாவுக்கு பதில் சொல்கின்ற விசேஷ நிலகத்தை சந்தர்ப்பங்கள் இருக்குது இல்லையா? உதாரணமாக சொல்லுங்களேன், வெள்ளிக்கிழமையில் காலையிலேருந்து அசர் ஆக மாட்டோம் அல்லது மகரிபாக மாட்டோம், சிலர் அபிப்பிராயப்படி அது நோன்பு அங்கீகரிக்கின்ற துவா அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நேர். ரெண்டாவது தஹஜ்ஜு தொழுகை. மூணாவது குரான் ஓதிவிட்டு துவா கேட்டேன். இப்படி துவா அங்கீகரிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஆங்காங்கே சிலரை சொல்லிருக்கு. இங்கே நோன்புல மட்டும் அது ஒரு விரிந்த ஒரு நேரம்,
இல்லையா? காலையில் இந்த அந்திபாடு மட்டும் ஒரு நாளே கிழமை, இந்த கிழமைக்கு ஒரு நாள் தானே ஹஜ்ஜு இது வரும், அது இந்த வெள்ளிக்கிழமை வரும். இது அப்படி இல்லை, 30 நாள் இப்போ காலையில் இருந்து அந்திபாடு மட்டும், அல்லது நோன்பு திறக்கிற நேரம் மட்டுமாவது ஒருவர் துவா கேட்டார், சரியா? அப்பறமே அந்த துவா சலாசத்துல்லா துரது தாவது, மூன்று பேர் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் மறுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு, அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர, நோன்பு திறக்கும் வரையில் நோன்பாளியின் பிரார்த்தனை என்று அந்த ஹதீஸில் வரும். அப்போ அது ஒருவருக்கு ஒரு பெரிய ஒரு சாதக நிலை, எல்லா சாதக நிலையோடையும் அந்த துவா எதை கேட்கலாம்னா எல்லாத்தையும் கேட்கலாம், எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்கலாம். அது ஒரு ஆக முக்கியமானது, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஆக முக்கியம் இதுதானே, நரக விடுதலை தான் ஆக முக்கியமானது, மற்ற ஒன்றுமே கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்லை. உலகத்தில் ஒருவருக்கு ஒரு விதமான நன்மையும் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம், எந்த விதமான நன்மையும் கிடைக்கல, அவர் திருமண வாழ்வும் குழப்பம், அவரோட உடம்பும் குழப்பம், அவர் பிள்ளைகளும் குழப்பம், அவர் வருமானமின்றி ஒரு வறுமையில் வாழ்ந்தார்ன்னு வச்சுக்கொள்வோம், ஒரு 75 வருஷத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு அப்படி இருப்பார். பிறகு இது கிடைச்சால் ஒன்றுமே கிடைக்காட்டியும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அப்புறமே இந்த காலப்பிரிவில் அது கிடைப்பதற்கு மிகவும் சாதகமான சந்தர்ப்பம் 30 நாளும் இருக்கிறது, 12-12 மணித்தியாலும் ஒவ்வொரு நாளும் இருக்குது. காலையிலிருந்து 6 மணியாக மட்டும், 6:30 மட்டும் நோன்பு திறக்க மட்டும் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே ஒருவர் நரக விடுதலையை மிகவும் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்று வழங்கும். இப்போ இன்னொன்று பாருங்கோ, இது அடுத்தது, இது மாதிரி ஒரு நாள் உண்டு இல்லை, அப்படி தானே, வேறொரு நாள் இல்லை. லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களுக்கு சமனானது அல்ல, 1000 மாதங்களை விட மேலான இல்லையா? அந்த சூரத்து என்னது லைலத்துல் கத்ர், கத்ர் சூரத்துல் கத்ர் சம்பந்தமான அந்த ஆயத்து, இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஆயத்தில் வார ஆயத்தின் இன்னொரு சூறால வார ஆயத்தின் படி, லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட லைலத்துல் கத்ர் சிறந்தது. அப்போ அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அது மட்டுமே போதும் மாதிரி, ஒரு ஆள் 85 வருஷங்கள் வாழ்ந்தது போல் இல்லையா, ஒரு ஆள் 85 வருஷங்கள் வாழ்ந்தது போல தான் இது, இந்த இந்த ஒரு இரவு கிடைக்குமாக்கிறது. லைலத்துல் கத்ர் கிடைக்கிறது இலகுவா? சிட்டியான கஷ்டம் என்ன, எங்களுக்கு கிடைச்சிக்குமா, கிடைக்குமா? இது அப்புறம் எல்லாரையும் கட் பண்ணண்டா, அது யாராலும் ஆங்காங்கே ஒரு சிலருக்கு, அல்லாவுக்கு மிச்ச நெருக்கமான ஆளுக்கு மட்டும் கிடைக்கும், வேறு யாருக்குமே அது கிடைக்காது. எனவே நாங்கள் திண்டிக்கிறதுலே மறுத்தவில்லை, அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் வடமையாக வச்சுருக்கோம். அப்போ இந்த லைலத்துல் கத்ருக்கு என்ன கருத்துன்னு சொல்லுங்களே, அல்லாவுக்கு மிச்ச நெருக்கமான ஒரு ஆள் இருக்கிறார், அவர் வணக்க வழிபாடுகளில், மற்ற வேலைகளில், அவர் வியாபாரத்தில், அவரோட குடும்ப வாழ்க்கையிலெல்லாம் சரியாக அல்லாவுடைய சட்டங்களை பேணி வாழ்கின்ற ஒரு சூஃபி, ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளார், இவருக்கு இடத்துக்கு லைலத்துல் கத்ருன்னு சொல்லுங்களே, ஏற்கனவே நல்ல மனுஷனாக தனிக்கார், அவர் கோன்ம லைலத்துல் கத்ர் மேலதிகம், அவருக்கு ஏற்கனவே அவர் நல்ல ஒரு தரமான ஆளாக தான் இருக்கார், அவருக்கு என் மார்க லைலத்துல் கத்ரையும் கொடுத்தா பெரிய ஒரு பணக்காரருக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு, கோடிக்கணக்கில் வச்சு நிற்கிறார், இன்னொரு 2-3 கோடியை தூக்கி இந்தா கொடுக்குறது மாதிரி, அப்படியே இல்லையா? அப்போ என்னத்துக்கு லைலத்துல் கத்ர்? அங்கே ஒரு சிலருக்கு, அதுவும் அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமான ஆக்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காதால் அது அர்த்தம் இல்லாத. எனவே தான் லைலத்துல் கத்ர் பற்றிய விளக்கத்தில் 2 உண்மையை நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம். ஒன்று, அது மனிதர்களுக்கு பொதுவானது, குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் மிச்ச நெருக்கமாக இருக்கிற குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும், ஒரு சூஃபியாக இருக்கிற ஆளுக்கு மட்டும் கிடைக்கும் பண்ணுறது மட்டும், எல்லாருக்குமே அதை பெரியல், ட்ரை ஒன்று பண்ணினால், ஒரு அளவு ட்ரை பண்ணால் அது எல்லாருக்கும் வரலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிற ஆக்களுக்கு கிடைக்கிறது தான் அட விசேஷம் இல்லையா? அவர் தான், அவருக்கு தானே வேணும், அவர் தான் அப்படி மாறும் கட்டாயம். இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அது கிடைப்பதற்கான அந்த குறிப்பிட்ட நாளுக்கான அடையாளங்கள் ஒன்றும் இல்லை, சூரியன்ற ஒளி
மிச்சம் இந்த மெல்லிசாக இருக்கும், லேசாக ஒரு தூத்தல் ஒன்று இருக்கும், நாய் குறைக்காது இல்லையா, எப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போ அதான் நேரில் துக்கது பிரச்சனை நேரும். அப்படி பார்த்தா என்ன நடக்கும்டா, சில ஏரியாக்கள் எந்த நாளும் இந்த சூரிய ஒளி அப்படித்தான், ஐரோப்பாவில் சில நாடுகளில் எதனால் சூரிய ஒளி இந்த கடுமையான சூரிய ஒளியிட வீச்சு இருக்கிறது இல்லை, எதனாலும் அது மெல்லிய ஒளியாக தான் இருக்கும். அப்போ அவருக்கு எந்த நானும் இல்லை, இல்லை தூக்கம் இருக்கும். அப்போ அங்கே அப்படி ஒன்று இல்லை, உண்மையில் லேசான மலை தூத்தல் பாலைவனத்தில் இல்லை மலை. அப்படி இருந்துட்டு ஒரு முறை தான், ஒரு முறை ரெண்டு முறை தான் மழை பெய்யும். அப்போ பாலைவனத்தில் உள்ளாக்குறதுங்களில் தூக்கம் இல்லை. நாய் குறைக்காத நாளை தேடுறது சரியான கஷ்டம், இங்கேயாலும் ரெண்டு நாய் இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த அடையாளங்களை சொல்லி இந்த அடையாளங்கள் ஊடாகத்தான் லைலத்துல் கதிரை இனம் காணணும்ன்றது ஆதாரபூர்வமான கருத்து இல்லை. அது சும்மா கேட்டது நாங்கள் தவிர அதுக்கு ஒரு ஹதீஸ் உண்டு, இதுகள் உண்டு, அடையாளம் காட்டுறது சாத்தியமில்லை சரியா. மூணாவது விஷயம் என்ன, நாங்கள் அடையாளங்களோடு சம்மந்தப்பட்டு இன்னொன்று என்னண்டா, இப்போ ஒரு ஆளுக்கு ஏன்றவருக்கு லைலத்துல் கத்ர் ஒன்று கிடச்சன்னு வைங்களே, இவருக்கு அது விளங்கணுண்டு இல்லை, எனக்கு லைலத்துல் கத்ர் கிடச்சிட்டுது, எனக்கு அந்த லைலத்துல் கத்ர் இந்த நோம்புடைய இந்த இரவண்டு இந்த மனசெல்லாம் ஒரு மாறி இருந்தது, புல்லரித்து போட்டு உடம்பெல்லாம் அப்படி இப்படியெல்லாம் அமைந்து, அப்போ லைலத்துல் கத்ர் கிடச்சிக்கிற போலிக்குது எனக்கு, இப்படி ஒன்று இல்லை. லைலத்துல் கத்ர் கிடச்சா அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு விசேஷமான ஒரு 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 நிலைமை ஒன்று ஏற்பட்டு மனசில் உடம்புல விசேஷ நிலைமை ஒன்று ஏற்பட்டு எனவே எனக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டது என்று இல்லை. லைலத்துல் கத்ர் கிடைத்தது அவருக்கே தெரியாமல் இருக்கேன், அவருக்கே தெரியாமல் இருக்கேன், எனக்குதா இதுதான் உண்மை. எனவே இதை கவனத்தில் கொண்டு தான் நாங்கள் லைலத்துல் கத்ர் விளைக்குவோம் சரியா. இது நான் இப்போ சொன்ன கருத்துக்கள் இமாம் புகாரியில் இந்த ஷரஹ், இமாம் புகாரியில் அதாவது இமாம் புகாரிட ஹதீஸ் கிரந்தம் சஹீஹுல் புகாரின்னு சொல்லுவோம், சஹீஹுல் புகாரிக்கு ஃபத்ஹுல் பாரின்னு சொல்லி ஒரு ஒரு விளக்க உரை நூல் இருக்கு, அது விளக்கப்படுத்துகிற புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் அந்த இமாம் இப்னு ஹஜர், இதை எழுதினவர் இமாம் இப்னு ஹஜர், அவங்க விளங்கப்படுத்துகிற கருத்தை நான் இப்போ சொன்னேன். அவர் இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமான ஹதீஸ் வார நேரத்தில் விளங்கப்படுத்திருக்கான் நான் சொன்னேன். அப்போ எனவே நாங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல, எங்களுக்கும் லைலத்துல் கத்ர் கிடைக்கலாம் என்றதை நாங்கள் கவனத்தில் கொண்டால் போதும். அதுக்காக தெண்டிச்சாச்சு, அது அதுக்கு ஓரளவுக்கு நாங்கள் தெண்டிக்குவோம் சரியா. ஏழாத வேலையை செய்ய போக தேவையில்ல. அப்போ நாங்கள் 21வது நோம்பல் இருக்குது, 30வது நோம்பல் தூங்குறில்லை இன்னும் எடுக்க தேவையில்ல. ஏழு மாதம் சாத்தியமா, சாத்தியம் இல்லை, எப்படி சாத்தியம்னு சொல்லுவோம், தூங்காமே கேளுமா, தூங்க வரும் அப்படித்தானே, கண்டிப்பாக தூங்கும். அப்போ நான் முழு இரவும் ஓதிண்டே ஈக்க போகிறேன், ஒரு ரெஸ்ட்டும் எடுக்க மாட்டேன், அது நடைமுறை சாத்தியம் சரி. அப்போ எனவே ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஆற்றலுக்கும் சக்திக்கும் உட்பட்டவர்கள் மிக தூய்மையாக அதன் ஆக முக்கியம். ஈமானன் வஹ்திசாபன் ஹதீஸ் அப்படித்தானே வர இல்லையா, மன்காமரமதான ஈமானன் வஹ்திசாபன் அன்பர். அப்போ ஒன்று என்ன இருக்கணும், அல்லாஹ் எனக்கு கூலி தருவான்ன்ற எண்ணத்தோடு செய்யணும், வேற முகஸ்துதி அது இது ஒன்றும் கலக்கக்கூடாது, அது ஒரு ஷர்த். திரும்ப ஈமானிய உணர்வோடு அதை செய்யும், இவ்வளோ இருந்தால் போதும். அதை ஊராண்ட சக்திக்கும் நிலைமைகளுக்கும் ஏற்ப வித்தியாசப்படும். ஒரு வயசாளி ஒன்று இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவடை தொழுக அவள் ஓதுறது இதுகள் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும். வயசாளி அல்ல நல்ல உடம்பு படமெல்லாம் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஆளுக்கால் அவர் வேலை பழுக்கால் இதுகளில் வைத்து வித்தியாசப்படும். உதாரணமாக குழந்தைகள் இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், 9 நாளைக்கும் அல்லது 10 நாளைக்கும் இந்த குழந்தை அழாத நித்தியாலும் ஒரு வேலை ஒன்று செய்யும், நம்ம ஸ்லீப்பிங் டேப்லெட்டை கொடுப்போம், அவன் தீர்ப்பாணிக்கிறான். அன்றைக்கு மார்பாயினு சின்ன துண்டு உடச்சி கொடுத்தோம், அப்போது ஒரே அடியாக தூங்கிடும், எப்படி தீர்ப்பாணிக்கிறான். நான் அழுதாலும் பரவாயில்லைன்னு ரூமில் போட்டு அடைச்சிட்டு நாம் இங்கே அடை தூங்குவோம். அப்படி ரசுல்லா செஞ்சாங்களே எங்கேயாவது அல்லது எங்கேயாலும் மதிச்சு இருக்கேன்னு இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை பிறகு தானே. அதெல்லாம் மேஜர்ஸ் பண்ணி கொண்டு செஞ்சால் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த இந்த பொம்பளைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அதுகளையும் கவனித்து கொள்ளணும், அதுக்குள்ளான இந்த வணக்கங்களை செய்யணும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும் பாருங்களா. அப்போ எனவே இந்த வகையில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்போ எவ்வளவு சாதகம் பார்க்கும், இந்த குறிப்பிட்ட இந்த ரமலான் மாதம் தக்வா உள்ள அடைந்து கொள்ளணும் மனிதர்கள்,
தக்குவா உள்ளவர்களாக மாறணும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இன்னொரு சாதக நிலைமையை தன் ஏற்படுத்தி வைத்தான். லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லி இது மாதிரியான ஒரு இரவு இல்லை. அப்படித்தானே, இதை அடைஞ்சு கொண்டால் எல்லாமே சக்ஸஸ் மாதிரி. ஒரே ஒரு நாள் தான் இல்லையா, ஒரே ஒரு இரவுக்குள்ள அது இவ்வளவு பெரிய ஒரு வேலையை அல்லாஹ் ஆக்கி வை. இது ஒரு ஆக முக்கியமான சாதக நிலை. ரெண்டாவது, இரவு நின்று வணங்குதல் விசேட அந்தஸ்தை பெறுதல். அப்படின்னா கருத்து என்னென்னா, ஏனைய காலங்களில் நின்று வணங்குறது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். கியாமுல்லைல் தாஜ் தொழுகை ஏனைய காலங்களில் ஒரு பெரிய ஒரு விசேஷம். இந்த நாளில் மட்டும் அது தனியொரு விசேஷம். இந்த பாருங்கோ, ரசூலுல்லாஹ் ரெண்டு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மன் சாம ரமதான ஈமானன் வஸ்திசாபன், யார் ரமதான் மாதத்தில் ஈமானோடைய அல்லாஹ்விடத்தில் மட்டும் கூலி எதிர்பார்த்து நோன்பு பிடித்தாரோ, அவருக்கு முன்னால் இருக்கிற பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்துட்டான், முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து, நோன்பு பிடித்தார் தொழுதாரோ குர்ஆன் ஓதினாரோ அப்படி அல்ல, நோன்பு பிடித்தார் அவ்வளோதான் சொல்லுது. இன்னொரு ஹதீஸில் அதே ஹதீஸ் இப்படி வந்துருக்கு, மன் காம ரமதான சாமன்றது பதிலாக மன் காம ரமதான, யார் நின்று வணங்கினாரோ அதுக்கு மட்டும் முன்னால் பாவங்கள் எல்லாம் மன்னித்தான். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹூ மா தக்கத்தம மின் தன்பிஹி என்று சொல்லி, கியாமுல்லைலுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்கிறேன். கியாமுல்லைலுக்கு மட்டும் மற்றெல்லாம் மேலதிகமாப்பா, நோன்பு பிடிச்சது, குர்ஆன் ஓதினது, திக்ர அவராதுகள் செஞ்சது, நோன்பு காலத்தில் அது மேலதிகம், இது மட்டும் இருந்தாலே அல்லாஹ் பாவ மன்னிப்பை முன்னால் செஞ்ச பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவான்னு சொல்கிறேன். திரும்ப சஹர் செய்வது கூட ஒரு விசேஷமான அந்தஸ்து பெறுது. வெறுமனே சாப்பிட்றது சார் செய்கிற நேரத்தை, வெறுமனே சாப்பிட்ரு சார் செய்கிறது என்னது, ஒரு சுண்ணா சாப்பிட்றதையும் ஒரு சுண்ணாவாக்குறதா? சாதாரண காலத்தில் சாப்பிட்றது சுண்ணா இல்லை, அது ஆகும், அவ்வளோதான், அனுமதிக்கப்பட்டது. அதுக்கு நாங்கள் நன்மை தேடணுமா? இருந்தால் விசேஷமான ஒரு நீயத்தொன்று வச்சு நன்மை தேடுவோம். இது அப்படி இல்லை, வெறுமனே சார் செய்ததும் ஒரு சுண்ணா, ஒரு பரக்கத்து, ஒரு பரக்கத்து, ஒரு சுண்ணா என்று ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் மிச்சம் விரிவாக போனால் அடுத்த பகுதியில் இல்லாமல் போமா, இதை நான் சொல்லிட்டேன். நேரத்தில் பிரார்த்தனைக அங்கீகரிக்கப்படுகின்ற ஆக விசேஷமான காலம் நோம்பு காலம். நீண்ட ஒரு நேரத்தை கொடுத்து 30 நாட்கள் அல்லது 29 நாட்களை கொடுத்து பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்போ எனவே இப்போ பாருங்கோ, இதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்தது அவ்வளோ சரியான சாதகமான நிலைமை இல்லையா, மிகச்சாதகமான நிலைமை. இப்போ இந்த பிரார்த்தனை இவ்வளோ டைம் இருந்து பிரார்த்தனை கேட்காம விட்டா அப்போ இவ்வளோ பெரிய நஷ்டம், என்ன கஷ்டம் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. அடுத்து குறிப்பிட்ட நேரம் வந்தால்தான் சின்னத்தை பிடிச்சி கொள்ளலாம் போய், பிள்ளைகளை கரைச்சதன் காரணமாக, ஆக்க போனதன் காரணமாக, வீட்டுக்கு ஆக்கள் வந்ததன் காரணமாக, அப்படி சொல்லுங்களேன். இந்த காரணத்தால் அந்த குறிப்பிட்ட நல்ல விசேஷமான நேரம் இல்லாமல் போ. இது அப்படி இல்லை, 29 நாளைக்கு அல்லது 30 நாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல, காலையிலேருந்து நோன்பு திறக்கும் மட்டும் 12 மணித்தியால் இவ்வளோ நேரம் இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சாதகமான நிலைமைன்னு பாருங்கள். அப்போ இதை விடுறது ஒரு ஆகப்பெரிய நஷ்டம் இல்லையா. அப்போ எங்களுக்கு எப்போ கேட்கலாமண்டா துவா, எப்பவும் கேட்கலாம், சுப தொழுட்டு, லோகர் தொழுட்டு, ஆசர் தொழுட்டு, மாறு இஷா தொழுட்டு, அந்த 5 நேர தொழுகைகளில் கூட, அல்லது இந்த சும்மா இருக்கிற நேரம் ஒரு குர்ஆன் ஓதினம், ஒரு கொஞ்சம் ஒரு 2 ஐன் ஓதினம், அப்போ துவாக்கு. இப்படி சொல்லுங்களேன், இப்படியான எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் துவாக்கு. அப்போ எனவே அந்த வகையில் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு மிக சாதகமான நிலையை ஏற்படுத்தி விட்டான் வாக்கு. அப்போ எனவே நாங்கள் விளையும் கொள்கிறோம் என்னண்டா, இந்த நோன்பு அல்லாவை பொறுத்த வரையில், அல்லாவை பொறுத்த வரையில் அல்லாஹ் அது வெற்றி பெறணும் என்றே தீர்மானித்து இவ்வளவு சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி சொல்லலை, நீங்கள் நோன்பு காலத்து நல்லா கஷ்டப்பட்டால் நான் ஏதாவது தாரேன் அப்படி சொல்லலை. எவ்வளவு சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தி விடணுமோ அவ்வளவு சாதகமான நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டுருக்கார். நோன்பு பிடிச்சி எப்படியாவது இவங்க வெற்றி பெறணும், நோன்பை கடமையாக்கணும் என்ற நோக்கம் இருந்தால் எப்படியாவது இந்த ஆக்கள் வெற்றி பெறணும் என்றதான் நோக்கம். அந்த வகையில் தான் நாங்கள் நோன்பை கண்டோம். இப்போ அல்லாஹ் மனிதண்ட பக்கத்தாலேயும் ஒரு முயற்சியோடும் வெற்றி பெறுவதற்கு, மனிதண்ட பக்கத்தாலேயும் சும்மா இந்த ஒன்றுமில்லாமல் எல்லாம் கிடைக்கும் இல்லை,
கட்டாயமாக மனிதன்ற பக்கத்தாலே அது வெற்றி பெறுவதற்கான சில முயற்சிகள் செய்வோம். அதை நாங்கள் இப்படி பார்க்குறோம். நோம்புக்கு ரெண்டு ருக்கூன் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, ருக்கூன்னா ரெண்டு பகுதிகள். ஒன்று இல்லாமல் போனாலும் அந்த குறிப்பிட்ட வணக்கம் இல்லாமல் போயிடும். இப்போ தொழுகையில் ருக்கூன்னு சொன்னால், சுஜூதுன்னு சொன்னால், ருக்கூன்னு சொன்னால், யாத்திதால் நிலையில் நிற்கிறேன்னு சொன்னால், இதெல்லாம் ருக்கூன்கள். ஒவ்வொரு பகுதி அது ஒன்று இல்லாமல் போனால் அந்த குறிப்பிட்ட தொழுகை இல்லாமல் போகும். அதே மாதிரி நோம்புலையும் ரெண்டு பகுதிகள். உதாரணமாக சொல்லுங்களேன், ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபாவாகும் என்று ஹதீஸில் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த அரஃபா இல்லாவிட்டால் ஹஜ்ஜி செல்லுபடியாகாது. அரஃபா இல்லாமல் முத்தளிப்பால மினால அங்கிங்கே எல்லாம் தரித்து தவாப் செஞ்சு எல்லாமே செஞ்சாலும் அரஃபாவில் ஒருவர் இருக்காமல் போனால் அப்போ நோம்பில் இந்த ஹஜ் இல்லாமல் போகும். இப்படி ருக்கூன்னு நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி இங்கேயும் ரெண்டு ருக்கூன், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நாங்கள் நோம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று மட்டும் இருந்தால் நோம்புன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போ எனவே ஒன்று உடல் கட்டுப்பாடு, அது எல்லாருக்கும் தெரியும், விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் சாப்பிட்டு கொண்டே நல்ல மனக்கட்டுப்பாட்டோடு இருந்தால் நோம்பாக கட்டாயம் அந்த பகுதியோடு உடல் பகுதி கட்டாயமாக நோம்பு இருக்கிறது. அதே மாதிரி மனக்கட்டுப்பாடு ஒன்று வேணும் சரியா என்றது நான் நினைக்கல, உங்களுக்கு தெரியாமைக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாகு சரியா. நோம்பு காலப்பிரிவில் ஒருவர் நல்ல மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவான ஒன்று. எனவே நோம்பு காலத்தில் பாவங்கள் செய்தால் அந்த பாவங்கள அளவுக்கு நோம்போட தரமும் குறை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். மல்லம் யத கவுல் அல் ஜூர் ஒல் அமலபி, யார் பொய் சொல்வதையும் பொய்யாக செயற்படுவதையும் விட்டுவிடவில்லையோ, பலைசலில்லாஹி ஹாஜத்துன் பி அன் யதம யத தாமஹு ஒஷராபஹு, குடிக்கிறதையும் சாப்பிட்றதையும் அவர் விட்டுவிடணுமென்னு சொல்லி அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. யார் பொய் சொல்கிறதை பொய்யான செயற்படுவதை விடவில்லையோ, அவர் சாப்பிடாமிக்கோணும் குடிக்காமிக்கோணும் என்ற தேவை ஒன்று அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ எனவே அவர் பொய் சொன்னால், புறம் பேசினால், இப்படி சொல்லுங்கள், இந்த மாதிரியான பாவங்களை செய்தால் நோம்புட பலன் முழுக்க இல்லாமல் நோம்பில்லை அவர் உண்மையில். எனவே தான் இஸ்லாமிய சட்டத்தில் இந்த நோன்பை முறிக்கும் காரியங்கள், அங்கே இப்போ நோம்பு முறிக்கிற காரியங்களில் அதிகமாக என்ன செய்யறால் இந்த பௌதீக ரீதியான பகுதியைத்தான் கூட கேள்வி கேட்குது. நோம்பின் போது இன்ஜெக்ஷன் அடிக்கலுமா, நோம்பின் போது அப்படி செய்யலுமா, இப்படி செய்யலுமா, காதலுக்கு அந்த துரும்பு ஒன்று எடுத்து போட்டால் நோம்பு முடிஞ்சிருமா என்று இப்படி கேள்வி தான் கூட கேட்டு, எனவே முறியும் அல்லது முடியாது என்ற முடிவுக்கு வரும். இதெல்லாமே இந்த பௌதீக உடம்போடு சம்பந்தப்பட்ட பகுதி. ஆனால் நோம்போட முறுக்குமா பாவங்கள் என்றாலும் ஒருவர் கவனம் செலுத்துறதே இல்லை. நோம்ப இந்த பாவங்கள் முறிக்குமா என்று கேட்டால், சஹாபாக்கள் ஒரு தொகையினரும், உதாரணமாக அபூ ஹுரைரா, சஹாபாக்கள் ஒரு தொகையினரும், இமாம்கள் ஒரு தொகையினரும், உதாரணமாக இமாம் அவுசாரி, இப்னு ஹசம், இப்படி இந்த இமாம்கள் ஒரு தொகையினரும் பாவங்களும் நோன்பை முறிக்கும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். அதாவது ஒருவர் பொய் சொல்லிட்டா இப்போ அவர் நோன்பு முறிஞ்சு இப்போ என்ன செய்யணும், கதா செய்யும், சாப்பிட்டா எப்படி நோன்பு முறியும், உதாரணமாக சாப்பிட்டா நோன்பு முறியும், இப்போ அவரை அடுத்த இன்னொரு நாளைக்கு நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு கதா ஒன்று செய்யும். பட் நாங்கள் சொல்லுவோமே சாதாரணமாக, அதே மாதிரி தான் ஒருவர் பாவம் செஞ்சிட்டாலும் நோன்பு முறிஞ்சிடும், அப்போ அவர் கதா செய்யும் சரியா என்றது இவங்கள கருத்து. சில சஹாபாக்களையும் சில தாபி இந்த தாபி இமாம்கள்டையும் அது பின்னால் வந்த இமாம்கள் சிலரையும் கருத்து. ஏன் அந்த கருத்துக்கு வந்தாங்க என்றால், நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் மாதிரி பல ஹதீஸ்கள் இருக்கு. மல்லம் எத கவுல ஜூர் ஒல் அமலபிகி, யார் பொய் சொல்வதையும் பொய்யாக செயற்படுவதையும் விட்டுவிடவில்லையோ, அல்லாஹ்வுக்கு அவர்த்து சாப்பிடாமல் இருக்கணும் குடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுல ஒரு தேவை ஒன்று அல்லாஹ்வுக்கு இல்லை.
அப்படி ஒன்று இருக்குதா? பாவத்தொண்டையும் இவர் பாவத்தெல்லாம் நல்லா செஞ்சு நீக்கார். இப்போ அவர் பசிச்சிக்கோணும், காகத்திருக்கோணும், இந்த தேவை என்ன தேவை இருக்குது? அப்பினவே ரசுல்லா இஸ்லாஸ் வாங்க அந்த ஹதீஸ்ங்களை ஆச்சுட்டாங்க. நோம்புல ஒரு பகுதி இந்த மனக்கட்டுப்பாடு, அது இல்லாட்டி நோம்பு முறிஞ்சு. நாளி மாம்களும் பாவம் செஞ்சாலும் நோம்பு முறியாதுன்னு கருத்தை கொண்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னண்டா, உதாரணமாக இமாம் அஹ்மத் சொன்ன காரணம் என்றால், அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு நோம்பே பிடிக்கலாம் போயிடும். கடா செஞ்சு செஞ்சு ஈக்குவார், கடா செய்ய போனோடனே மறுக அந்த பாவத்தை செஞ்சிருவார். இப்போ கதாவாக கதா செய்ய வேண்டியவர் அப்படியே தொடர்ந்து போகும். எனவே தான் செய்ய வழி இல்லாமல் சரி நோம்பு முடியாது முடிவுக்கு வந்தாங்க, சரியா? ஆனால் யாருமே மறுக்கலை, எந்த ஒரு இமாமும் மறுக்கலை, நோம்பை பாவங்கள் பாதிக்கும். சிலத்துக்கு சைஃபரு கொண்டு வந்து விட்டுரு, அதாவது நோம்புக்கு இந்த அல்லாஹ் 50 மார்க்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு ஒரு பாவம் ஒன்று செஞ்சிட்டார், இந்த மார்க்ஸ் இல்லாமல் போய் சைபரில் நிற்கும். இதை யாரும் மறுக்கல், ஒரு இமாமும் இதை மறுக்கல். இதைத்தான் இமாம் அபூபக்கர் இப்னுல் அரபி என்று மாலிகி மதுஹப்பில் ஒரு இமாம் இருக்கிறார். அவர் இப்போ நாங்கள் பார்த்த ஹதீஸுக்கு, நான் இப்போ சொன்ன ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார், அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வாரான் என்றால், ஒருவர் நோன்பு படித்து கிடைக்கிற நன்மையை இல்லாமலா, இந்த குறிப்பிட்ட பாவம் இல்லாமலா. அப்போ என்ன கருத்து? நோம்பு இல்லைன்ற கருத்து. வெறும் நோம்பெல்லாம் கட்டின்ட்டு மறுமை போனோடனே, எல்லாம் நான் பழமையாக நோம்பு பிடிச்சி வந்தேன், நீ நோம்பு பிடிக்கலையே, இல்லை நான் நோம்பு பிடிச்சேன் சொன்னாலும் என்ன எல்லாம் சொல்லுவார், இந்த பாரு இன்னின்ன பாவங்களுக்கு நோம்பு இல்லாமல் அப்படித்தான் வரும். சரி, அப்பவே என்ன கருத்து? இந்த கருத்தை யாரும் மறுக்கலை, உலகத்தில் அவர் நோம்பாளி தான். பாவம் செஞ்சாலும் உலக மக்களுக்கு மத்தியில், உலகத்தில் அவருக்கு தண்டனை ஒன்றும் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தாலும் அவரை எந்த தண்டையும் கொடுக்காது, கொடுக்கவும் இல்லை, நடைமுறை சாத்தியமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்புக்கு ஒரு பயனும் இல்லாமல் போகும் என்று தான் என்றதை எந்த இமாமும் யாருமே மறுக்கலை, சரியா? எனவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால், முடிந்த அளவுக்கும் சக்திக்கு அப்பால் பட்ட வகையில் யாரையும் அல்லாஹ் நிர்பந்திக்கிறதில்லை, முடிந்த அளவுக்கும் இந்த மனக்கட்டுப்பாட்டுக்கு வர பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். ஒன்று, நாங்கள் அந்த கட்டுப்பாட்டுக்கு வாரது, நாங்கள் எங்களை ஏண்ட மட்டும் பாவம் செய்ததை விட்டு தவிர்த்து கொள்வதற்கான எல்லா நிலையையும் ஏற்படுத்தி கொள்கிறோம், சரியா? ரெண்டாவது என்ன செய்யலாம், தப்பி ஒரு பாவத்தை செஞ்சிட்டாலும் உடனே பாவம் மன்னிப்பு கேட்குது, விளங்குதா? அவருக்கு விளங்கிட்டு இப்போ ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டார், ஒரு ஒரு புறம் பேசிட்டார், அல்லது அப்படியான ஒரு பாவம் மட்டும் செஞ்சிட்டார், அப்போ என்ன செய்கிறேன், உடனே தவறி நான் செஞ்சிட்டேன்னு ஒரு பாவம் மன்னிப்புன்னு கேட்குறேன். கேட்டால் இப்போ அப்படி பாவ மன்னிப்போட தொடராக போகலுமா இருந்தால், சரியா? ஒவ்வொரு நாளும் அந்த பாவ மன்னிப்போட தொடராக செல்லலுமாக இருந்தால், இப்போ அவருக்கு நோம்பு அல்ஹம்துலில்லாஹ் பூரணமாக இந்த நிலையைத்தான் ஒருவர் கட்டாயம் உருவாகி கொள்ளும். அப்போ எனவே ஒரு ஒரு மனிதண்ட புறத்தால், நாங்கள் ஏற்கனவே சொன்ன அல்லாவுடைய புறத்தால் அதெல்லாம் மீங்கி, அல்லாஹ் அந்த நோம்பு கட்டாயம் வெற்றி பெறுவோம் என்பதற்காக அந்த எல்லா சாதக நிலையையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வழங்குது, நோம்பை வெற்றி பெறுவது, நோம்புல வெற்றி பெறுவது லேசி என்று வழங்கு. அப்போ நாங்களும் என்ன செய்வோம், எங்கட பக்கத்தால் இந்த ரெண்டையும் சரியாக செய்வோம், இந்த ரெண்டு பக்கத்தையும் சரியாக செய்யினாலும் உடல் கட்டுப்பாடு முக்கியம் அப்படின்னா வழங்குதா, உடல் கட்டுப்பாடு முக்கியம் என்றா? அதாவது நோம்பு பசிச்சிருக்கணும், பசியெல்லாம் போயிடப்படாது, உன்னை கருத்து வழங்குதா? அதாவது முன்னந்திக்கும் சகருக்கும் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டின் விளைவாக ஒரு கந்தி தான் கொஞ்சம் லேசாக பசி வரும், அதுவரையும் பசி உண்டு, அவ்வளவுக்கு அழகான சாப்பாடு. அதனால் இப்போ அந்த உடல் கட்டுப்பாடு கூட இல்லாமல், சரியா? உடல் கட்டுப்பாடு கூட இல்லாமல் அது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்போ எனவே உடல் கட்டுப்பாடும் இந்த இதில் ஒரு பகுதி. ஏன் அது எல்லாம் உடல் கட்டுப்பாட்டை வச்சேன், உடல் கட்டுப்பாடு இல்லாத வைக்க முட்டலாம், ஏன் வச்சேன் என்றால் உங்களுக்கு தெரியும், நல்லா சாப்பிட்டால் உடம்புல நல்லா அழகாக உடம்பு வேலை செய்யும், ரத்தமெல்லாம் நல்லா ஓடும். அப்போ பாவம் செய்கிற ஃபாஸ்ட் கொண்டும் கூடும். குறைச்சி விட்டால் அப்படியே உடம்புல ஃபாஸ்ட்டை குறைச்சி விட்டால் இப்போ பாவம் செய்கிறதுக்கான எத்தனங்கள் முயற்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போல்லாம் அந்த நிலைமையை அதன் ஊடாக சாதிக்க போடும்.
சரியா? அது ஒரு காரணம். திரும்பவும் எல்லாருக்கும் தெரியும், உடல் அதாவது பசி வந்தால் தான் ஒருவருக்கு அடுத்த மனிதர்களோட நிலைமை புரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நோன்பு காலத்தில் முக்கியமான வணக்கங்கள் இன்னொன்று என்னது? சதக்கா இல்லையா? சதக்கா. சதக்காவுக்கு தூண்டப்படுற எப்படின்னால் அது பசியிட பெருமானம் அப்போ தான் விளங்கும். பசிக்கிறதுனால இப்படி ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு ஒன்று இருக்குது. எனவே எந்த நாளும் நோன்பாளியாக இருக்கிறாங்க சிலர், அதாவது வாழ்க்கை தேவைகள் நிறைவேறாதன் காரணமாக சரியாக சாப்பிடாமல் இருக்கிறாக்கள், ஒருத்தகோ பேர் சமூகத்தில் இருக்கிறார் இல்லையா, அவங்களோட நிலம் என்னன்னு சரியாக விளங்கும். இப்போ ஏண்ட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளை எல்லாருக்கும் நான் நல்லா அழகாக சாப்பாடுலாம் கொடுத்து நல்ல அழகாக வளர்த்துருக்கேன். இது மாதிரியான இதே சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறார்கள். சாப்பிட்றது பெரியாக்கள் எப்படி போனாலும் ஆகக்குறோம், கிட்டத்தட்ட எந்த நாள் நோம்பாளி மாதிரி வாழ்கிறாங்க. அவங்களோட நிலைமை எப்போ சரியாக புரியும் என்றால் உடல் கட்டுப்பாடு சரியாக இல்லை, அதுதான் தூண்டும் அவரை சதக்கா செய்வார். அப்போ அந்த கருத்தெல்லாம் வரணுமென்றதுக்காகத்தான் அல்லாஹுத்தால நோன்புக்கு ஒரு உடல் கட்டுப்பாடையும் வச்சிருக்கு, மன ரீதியான கட்டுப்பாட்டோட உடல் ரீதியான கட்டுப்பாட்டையும் வச்சிருக்க. எனவே நோன்பு காலத்தில் கட்டாயமாக சாப்பிடாமல் இருக்கிறேன்னு யாருமே சொல்கிறதில்ல, நல்ல சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறதில்ல, அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கணும் என்றால் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கும். கடுமையான ஒரு இந்த சாப்பாட்டு ஒழுங்கு இருக்கா, நல்லா சாப்பிட்ற ஒரு நிலைமை உண்டு, நோம்புல இருக்கக்கூடாது, ஒரு கட்டுப்பாட்டோடு தான் அதெல்லாம் இருக்கும். அப்போ தான் பசி என்ற உணர்வை ஒருவர் உணரக்கூடியதாக இருக்கும், தாகம் பசி இதை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ எனவே இந்த ரெண்டு பகுதிகளையும் சரியாக நிறைவேற்றினால் அது மட்டும் போதும். இந்த பாருங்க அந்த ஹதீஸை, மண் சாம ரமதான ஈமானன் வஹ்தி சாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தண்டிகி, இப்படித்தான் நான் சொல்கிறேன். இந்த பாருங்க, மண் சாம ரமதானன்டா சொல்ல, இப்போ என்ன கருத்தாகுமா இல்லை? இது ரெண்டும் தான் வரும் இல்லையா? இரவுல தாஜி தொழுகிற வருமா? அதில் அடக்காது. என்ன இரவுல சாப்பிடலாம். அப்போ சாம ரமதானை உள்ளுக்கும் இரவு நேரம் வாரல், இரவுல சாப்பிடலாம். சாமண்டா முக்கியமான கருத்து என்ன? சாப்பிடாமல் இருக்கிறது, மனக்கட்டுப்பாட்டோடு இருக்கிறது. இரவு நேரத்தை இல்லை சாப்பிடாமல் இருக்கிறேன்னு ஒன்றில்லை, விளக்குதானே? அப்போ எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ரெண்டையும் மட்டும் ஒருவர் சரியாக செஞ்சாருன்னு வச்சுக்கொள்வோம், அவர் தாஜ தொழலை தராவையும் தொழலை அஞ்சு நேர தொழுகையும் சரியாக செஞ்சார், அது கடமையே கட்டாயம் செய்யணும், அஞ்சு நேர தொழுகையும் சரியாக செஞ்சார். அவர் பாவ செயல்களை விட்டு ஓரளவு தூரத்துக்கு ஒதுங்கி இருந்தார், முடியுமான அளவுக்கு ஒதுங்கி இருந்தார். திரும்ப உடல் கட்டுப்பாட்டை மனக்கட்டுப்பாட்டை நல்லா பேரினார், வேறு வணக்கங்கள் உண்டை பெருசாக அவர் ஈடுபடும். அப்போவும் அவர் முன்னான பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறுவார். அதன் மண் சாமரமதானு சொல்கிறேன். இதையும் நாங்கள் சரியான கவனத்தில் கொள்வோம் விளங்கினா. அப்படி என்ன சொல்லவார் என்றால், உங்களுக்கு தெரியும் சிலருக்கு தெண்டிச்சாலும் இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட இயலாமல், சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு, வயசாளியாக இருக்கிறவங்களுக்கு, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியான பிஸியான ஆக்களுக்கு, அவர் டாக்டர் ஒன்று இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்வோம், அவருக்கு ஃபுல் டைம் வேலையாகிக்கும் அங்கே, அவர் கேலை தாஜ தொழுறதுக்கு போகல. அதே மாதிரி ஒரு நல்ல நோயாளி, ஒரு எங்கள் வீட்டில் ஒரு நோயாளி ஒன்று இருக்கிறார், அவருக்கு நின்று வணங்குறது கேலை, படுத்து கொண்டு வணங்கவும் வேலை, அவளோட நேரம் 20 ரக்காத்து 8 ரக்காத்து இப்படி தொழுகிறதுக்கு அவருக்கு கேலான்னு வச்சுக்கொள்வோம் சரியா. இப்போ அவர் என்ன செய்யலாம்னா, இதை மட்டும் சரியாக பேணினார்னாலே தப்பினார், பெரிய ஒரு நிலைக்கு வருவார். விளங்குதா? இந்த ரெண்டையும் பேணல்ல ஒரு ஆள், முழுமையாக பேணல்ல. ரமதான் இரவு மட்டும் சரியாக தொழுதார், இப்போ என்ன நோம்பின்றி தொழுதார்னு கருத்து வந்தார். அதான் பயங்கர நிலம். நான் சொல்ல வேலைங்க, இந்த ரெண்டுலேயும் ஆள் ஒழுங்கு இல்லை, மனக்கட்டுப்பாடும் இல்லை, சாப்பாடும் அந்த மாதிரி சாப்பாடு சரியா, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல அழகாக சாப்பிட்டு மனக்கட்டுப்பாடு உண்டும் இல்லாமல் இருந்தார். இரவுக்கு தாஜத்துக்கு போய் எழுதிடுவார். இப்போ ஒரு நிலம் என்ன? நோம்பின்றி தாஜ தொழுதார் கருத்து வருகிறேன். அப்போ இனிமே எல்லாம் என்ன சொல்ல வரேன், இதை இந்த ரெண்டையும் மட்டும் மிகச்சரியாக பேணினாலும், மிகச்சரியாக பேணினாலும் அவர் வெற்றி பெற்றார். இதை கருத்து இதில் நீங்கள் பிழையாக விலையும் கொள்ளக்கூடாது,
அப்போ நாங்கள் இது ரெண்டையும் மட்டும் கிடைப்போம், தீரவெல்லாம் தொழாமைந்துருவோம், குரானெல்லாம் ஓகேவன் இப்படி முடிவுக்கு வாருதல் என்ன சொன்னவா ரெண்டா இதில் முக்கியத்துவத்தை சொல்ல வரேன். ஏண்டா இது நோன்பு தானே, நோன்பு தானே முக்கியம், ராஜ தொழுகிறது எதனால முன்ன தொழுகாது, குரானுங்கிறது நோன்பு காலத்தில் மட்டுமா, எதனால முன்ன ஒரு வணக்கம். அப்போ எனவே இந்த ரெண்டும் ஆக அடிப்படையானது. ஏன் நல்லா அப்படி வச்சுருக்குன்னா எல்லாருக்கும் செய்யலாம், குறிப்பிட்ட கடும் வயசாளிகளை தவிர அடுத்து எல்லாருக்குமே செய்யலாம், நிரந்தர நோயாளிகளை தவிர வேற எல்லாருக்குமே செய்யலாம், சரியா? அப்போ எனவே அந்த வகையில் அல்லாஹு தஆலா மனிதண்ட புறத்தால் செய்ய வேண்டிய சில ஒழுங்குகளை சொல்லியிருக்கு, இந்த ரெண்டையும் சொல்லியிருக்கு. அப்போ எனவே என்ன செய்யணும் என்றால் கட்டாயமாக ஒருவர் நோன்பு காலத்தில் இந்த ரெண்டு விஷயங்களையும் தண்ட பக்கத்தால் நிறைவு செய்யும். அல்லாவுடைய பக்கத்தால் அந்த சாதக நிலையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த சாதக நிலையெல்லாம் நல்லா ஏற்படுத்தியிருக்கிறோம், எங்களோட பக்கத்தால் இது ரெண்டையும் நாங்கள் அழகாக செய்ய வரும் என்று தான் அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்குறோம். வேறு இப்போ நாங்கள் இந்த விஷயத்துக்கு வரும், இப்போ நோம்பை பற்றி ஒரு ஆக முக்கியமான அடிப்படை விஷயங்களை சொல்லணும். அதுக்கு நிறைய ஹதீஸ் எல்லாம் சொல்லி சொல்லலை, எங்களுக்கு அதுக்கு கை போதாது, எங்களோட விஷயம் இதுதானே. எனவே நாங்கள் நோம்பை பற்றி சில அடிப்படை விஷயங்கள் சொன்னோம், அந்த அடிப்படை விஷயம் இல்லாட்டி குரான்டையும் போதத்துலேயும் கருத்திடலாம். நோம்பு காலத்தில் நாங்கள் சொல்கிறோம், நோம்பு காலத்தில் குறிப்பாக நோம்பு காலத்தில். எனவே நாங்கள் நோம்புக்கான அடிப்படை விஷயங்களை சொல்லிட்டு அதனோடு ஒன்றைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதில் ஆக முக்கியம் என்னண்டா, அதனோடு ஒன்று சொன்னாலும் ஆக முக்கியம் என்னண்டா, நோம்பு வெற்றி அடைய பாவிக்கோணும் கிற ஆக முக்கியமான சாதனம் நோம்பு, அது மனக்கட்டுப்பாட்டோட நிறைவேறும், சரியா? உடல் கட்டுப்பாட்டோட நிறைவேறும். எப்படி நிறைவேற்றலாம்? அதுக்கு கூட குரான் உதவும், அதுதான் இன முக்கியம். ஒருவர் தண்ட மனக்கட்டுப்பாட்டை சரியாக வச்சுக்கொள்ளணும், நோம்புல ஆக கஷ்டமான பாதையாக தானே, பசிச்சிருக்கிறான் ஓரளவுக்கு, அது பெரிய ஒரு பாதகத்தை உடம்புக்கு தாரதும் இல்லை, வேறு பாதிப்புகளை தாரதும் இல்லை, பசிச்சிருக்கலாம். மனக்கட்டுப்பாடு கொஞ்சம் சிரமமான கஷ்டமான, அதை எப்படி உருவாகி கொள்ற, அதுக்கு ஆக உதவியாக இருக்கிற சாதனம்தான் குர்ஆன் நாங்கள் சொல்றோம். அந்த வகையில் தான் குர்ஆனுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் உண்டு நோம்புல வருது. ஏன்னா குர்ஆன் எங்களை நோம்பை பூர்ணப்படுத்துவதற்கு, நோம்பு வெற்றி அடைவதற்கு ஒரு முக்கியமான சாதனம் என்று நாங்கள் சொல்லுவோம். எப்படின்னு பார்ப்போம். நாங்கள் இந்த பாருங்க, இந்த பின்னணியில் தான், இப்போ நாங்கள் சொன்ன இந்த கருத்து பின்னணியில் தான் குர்ஆன் இறங்கியதன் காரணமாக நோன்பு கடமையாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறேன். நாங்கள் இப்போ பார்ப்போமே, நோன்பு இறங்கியதன் பின்னணியில் தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது என்று குர்ஆனே சொல்லு. ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை மீட்டுறதும் குர்ஆனை மீட்டுவதும் நோன்பு காலம் மீட்டுவதுன்ற விளங்குதா? அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நோம்புல ஒவ்வொரு இரவும் ரசூலுல்லாவை சந்திப்பாங்க, சந்தித்து ஏற்கனவே இறங்கிக்குமே அதுக்கு முந்தி அந்த வருஷம் பூரா அதை அப்படியே திருப்பி மீட்டுவாங்க. இப்போ ஜிப்ரீல் ஒரு முறை ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லா இன்னொரு முறை ஓதி காட்டுவாங்க என்று புகாரியில் ஆறாவது ஹதீஸ், புகாரில் ஆறாவது நம்பர் ஹதீஸ் அதில் வந்து. அப்போ எனவே நோம்பு காலத்தில் தான் ஆரம்பித்து குர்ஆன் இறக்கிறதுக்கு, அது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, அதை திருப்பி மீட்டி பார்க்குற நாளாகவும் அல்லாஹு தஆலா நோம்பு நாட்களே ஆக்கினான், ஒவ்வொரு நோம்பு இரவிலும் என்று அந்த ஹதீஸில் வரும். அதாவது 29 நாளும் ஜிப்ரீல் வருவாங்க, என்ற ஒரு பெரிய ஒரு தொகை இறங்கியிருக்குமே, அப்போ அதை திருப்பி மீட்டு. அப்போ அந்த வகையில் நாங்கள் சொல்லுவோம், இந்த ரெண்டு விஷயங்களும் எங்களுக்கு சொல்லுதோ நோன்புக்கு, நோம்புல குர்ஆனுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இப்போ முதலாவது பாதையை பாருங்க, இந்த துண்டை பாரு, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, இந்த ஃபா அன்றதை பார், ரமதான் மாதம் எத்தகையதெனில் அதில் தான் மக்களுக்கு நேர் வழிகாட்டியாக குர்ஆன் இறங்கியது. ஷஹுர் ரமதான் அது உஞ்சில ஃபீ குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கு. அத்தோடு அது நேர்வழிக்கான ஆதாரங்களுடனும், அதன் உபயினாத்தின் மீனல் ஹுதன், பைனாத்தின் ஆதாரம், நேர்வழிக்கான ஆதாரங்களுடன், சத்தியம் அசத்தியம் இரண்டையும் பிரித்து காட்டுவதற்கான ஆதாரங்களுடனும், ஒல்ஃபுர்கான்
பைனாத்தின் மின் மினல் ஹுதா ஓல் ஃபுர்கான். ஃபுர்கான்டா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டு. அதுக்கான ஆதாரங்களுடனும் இறங்கியது குரான் இறங்கியது. எனவே அதான் இந்த ஃபா ஃபான்றது அதுதான். எனவே யார் நோன்பு காலத்தை மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். எனவே ஃப அப்படின்னு சொன்ன. அப்போ என்ன கருத்து? நீங்கள் நோன்பு நோக்கிறதுக்கு காரணம் குரான் இறங்கின மாதமாக அது இருப்பதன் காரணமாக அன்று நோன்பு தான் பின்னணி. நோன்பு தான் இதை செய்ய தூண்டியது, இந்த ரமலான கொண்டாட தூண்டியது. நாங்கள் சொல்கிறோம் இது இந்த பாருங்க, இந்த மூசா அலை இஸ்லாம் அல்லாவிடத்தில் வேதத்தை வாங்க போகிறதுக்கு முற்பட்டான். அப்போ சூரத்து அல் பக்கரால் வர மாதிரி, சூரத்துல் ஆராஃபில் வர மாதிரி அல்லாஹு தாலா 40 நாட்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு பயிற்சி உண்டு, பெறச்சு உண்டு. 40 நாளை பொறுத்து தான் நினைட்டவா நான் குர்ஆனை தார் பிறகுதான். அதுக்கு பிறகுதான் மூசா அலை இஸ்லாம் போய் குர்ஆனை வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் ஆன்மீக ரீதியான ஒரு உயர்வு நிலையோடு அந்த வேதத்தை வாங்கணும்னு நாங்கள் விலை கொடுத்தோம். அதே போல தான் குர்ஆன் ஒரு ஆன்மீக ரீதி. நாங்கள் ஏன் இந்த மாதத்தை கொண்டாட்டம் என்றால் குர்ஆன் இறங்கின மாதம். எனவே அந்த மாதத்தை நாங்கள் கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? ஒரு ஆன்மீக ரீதியான பயிற்சியோடு கொண்டாடுகிறோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்னு சொல்கிறார். எனவே குர்ஆன் என்பது ஒரு பெரியோர் வழிகாட்டியாக, அந்த வழிகாட்டலுக்கான நல்ல ஆதாரங்களோடையும் இறங்கிச்சு. எனவே மனிதர்கள் குர்ஆன் இறங்கின அந்த மாதத்தை சிறப்பிக்கணும், இந்த மாதத்தை கொண்டாடணும். கொண்டாடுவதற்கு ஒரு வழியாகத்தான், கொண்டாடுகின்ற ஒழுங்காகத்தான் அல்லாஹு தஆலா நோன்பை இறக்கினான், நோன்பை கடமையாக்கினான். அண்ட் இந்த ஆயத்துக்கள் மிக தெளிவாக சொல்கிறது நாங்கள் காட்டுறோம். எனவே இந்த வகையில் எங்களுக்கு நல்லா விளங்குது, நோன்புடைய மாதத்தில் குர்ஆனுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கிறது என்றதை எங்களுக்கு தெளிவாக விளக்கு. இப்போ இந்த பாருங்கள், இந்த கருத்தையும் நாங்கள் விலகி கொள்வோம். தக்குவான்னு சொன்னால் என்னது? இப்போ வந்துட்டு தானே லாலக்கும் தத்தக்கும் அண்டு வந்துட்டு நாங்கள் இங்கே எடுத்து விளங்கப்படுத்தினா குர்ஆனோடு இருக்கிற சம்பவத்துக்கு காரணமாக தக்குவாவை பெறணும் என்பதற்காகத்தான் நல்லா நோன்பை கடமையாக்கினார். இப்போ தக்குவாண்ட என்னென்னு விளையும் கொள்ளணுமே. அப்போ தக்குவாண்ட என்னென்னா அல்லாவை பற்றிய பிரஜ்ஞையோடு அல்லாஹ் ஒருவான் இருக்கிறான், அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வுக்குத்தான் தக்குவான்னு நாங்கள் சொல்கிறோம். பயம்ன்றது மட்டுமல்ல, பயமால ஒரு அம்சம். அல்லாவை பற்றிய பயம் சொல்கிறது அது ஒரு அம்சம். எப்படியான பிரஜ்ஞையோடு அப்படின்னா, உதாரணமாக நான் குறிப்பிட்ட ஒரு ஆள்ற நினைவோடு இருக்கிறேன் வச்சுக்கொள்ளுங்களேன், நான் குறிப்பிட்ட ஒரு ஆள் சம்மந்தமான நினைவோடு இருக்கிறேன். நினைவு தானே பிரஜ்ஞைன்னு சொல்கிறது, ஒரு நினைவு, ஒரு ஆள்ற நினைவோடு நான் இருக்கிறேன். என்ன வகையான நினைவு? அவரை நினைச்சோன்னு பயம் உண்டு வருது, அவரை நினைச்சோன்னு ஒரு இறக்கம் உண்டு வருது. இந்த நினைவை தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த பிரஜ்ஞையைத்தான் நாங்கள் தக்குவான்னு சொல்கிறோம். சரியா? அந்த பிரஜ்ஞை ரெண்டு பக்கமாக இருக்குது, ஒன்று அன்பு இறை அன்பு, ரெண்டு இறை பயம். இந்த ரெண்டு மொண்டு கலந்த மனநிலையோடு தான் ஒருவர் அல்லாஹ் பற்றிய பயத்துக்கு பல நிறைய காரணங்கள். முக்கியமான காரணம் இது, இன்னும் பல காரணங்களோடு முக்கியமான காரணம் என்னது? இப்போ வச்சுக்கொள்ளுங்களேன், மரும நாள் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் தான், மரும நாள் ஒன்று இல்லை. அப்போ என்ன செய்வோம்? விசாரணை இல்லை தானே. அப்போ என்ன பாவத்தையும் செஞ்சுட்டு போயிடலாம். செத்து போனால் மண்ணோட மண், நல்லா திருப்பி எழுப்புறதில்ல விசாரிக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? மனிதர்கள் என்ன செய்வாங்க? பாவங்களை செய்வாங்க, கண்ட ரெண்டு மாதிரி பாவங்களை செய்வாங்க. என்ற அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றாலும் விசாரணை உண்டு இல்லை தானே, அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மக்காவாசிகள் வாழ்ந்த மாதிரி, மக்காவாசிகள் அல்லாஹை நம்பினாங்க சிறுக்கோட, ஆனால் மறுமனால் கொஞ்சமும் நம்பலை. சரியா? அப்போ எனவே இறை பயத்துக்கு ஆக அடிப்படை காரணம் மறுமையில் போய் அம்மாமன் ஹாஃப மக்காம ரப்பி, அல்லாவுக்கு முன்னால் போய் நிற்கணும் என்ற பயம் யாருக்கு இருக்கிறதுவோ. அப்போ எனவே அந்த பய உணர்வுக்கு காரணம் அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு செயலுக்கும் விசாரணைக்கு உட்படுத்துவான் என்றதுதான் முக்கியமான காரணம்.
இன்னும் பல காரணங்களோடு அதை நாங்கள் இப்போ மற்ற காரணங்கள்லாம் இங்கே சொல்லிக்கொண்டு இருந்தால் எங்களுக்கு டைம் போயிடும். அதே மாதிரி அல்லாஹ் மீது கொண்ட அன்பு இன்னொரு காரணம். உள்ளதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வோடு மிகவும் அன்பாக இருப்பார்கள், மிகவும் கடுமையாக அன்பு வைப்பார்கள் என்று குர்ஆனில் வரும். அப்போ இந்த ரெண்டு உணர்வும் ஒன்று சேர்ந்தது தான் நாங்கள் இறை பிரஜைன்னு சொல்கிறோம். இறை நினை அல்லாஹ் பற்றி உணர்வோடு இருக்கிறது என்று அதுதான் நாங்கள் இதுதான் தக்குவான கருத்து. ஒரு கருத்து அது இந்த உணர்வோடு சமூக வாழ்க்கையில் ஈடுபடும். இந்த உணர்வோடு சேர்ந்து இந்த உணர்வு சேர்ந்து இருக்கோன்னு சமூக வாழ்க்கையில் ஈடுபடுற நேரம், சரியா? திருமண வாழ்க்கையில் ஈடுபடுற நேரம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற நேரம், பிள்ளைகளோடு உறவாடும் போது, பிஸ்னஸில் ஈடுபடும் போது, டாக்டராக இருந்து கொண்டு அந்த வேலைகளை செய்யும்போது, லோயராக இருந்து கொண்டும் அவர் அந்த வேலைகளை செய்யும்போது, இப்படி சொல்லுங்களே டீச்சராக இருந்து கொண்டு, பிரின்ஸிபலாக இருந்து கொண்டு, இப்படி சொல்லுங்கள், இந்த எல்லா விதமான சமூக செயற்பாடுகளின் போதும் இறை பிரஜையோடு நடந்து கொள்வது இன்னொரு பதவி தக்குவா. அதுதான் தக்குவாக்கு ரெண்டு கருத்துன்னு சொல்கிறேன். இதை உருவாக்குறது தான் நோம்புட லாலக்கும் தத்தக்கும் மிக பிரதானமான இலக்கு, சரியா? அப்பெனவே இந்த நோன்பு சொல்லுகின்ற இலக்கு தக்குவா. அதில் பொருள் என்னென்றா, இதுதான் பொருள். இதை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பிரதானமாக என்று நாங்கள் பார்த்தா, இதுதான் விஷயம் இல்லையா? இந்த இதனை உருவாக்குவதில் முதன்மையான பங்களிப்பு குர்ஆனுக்கு இருக்கிறது. அதனால தான் நோம்போடு சேர்த்து குர்ஆனும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. அல்லது அல்லாஹு தஆலா குர்ஆன் இறங்கியதை பின்னணியாக கொண்டு நோன்பையும் கடமையாக்கினான் என்றெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததெல்லாம். இப்போ நாங்கள் சொன்னோம் நோம்புடைய இலக்கு தக்குவா. தக்குவாவை அடைந்து கொள்ளணுமாக இருந்தால் கட்டாயம் ஒருவர் நோன்பு பிடிக்கும். நோன்பு தான் அந்த பண்பை எங்களுக்கு தரும். அந்த நோன்பின் போது அந்த தக்குவாவை அடைந்து கொள்கின்ற முயற்சி எப்படி இருக்கணும்? குர்ஆனோடு சேர்த்திருக்கும். அப்போ லேசி தக்குவாவை அடைந்து கொள்ளும் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த கருத்தில் தந்தேன். இப்போ நாங்கள் இதை விரிவாக பார்ப்போம் பாருங்கோ. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், குர்ஆனில் இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. குர்ஆனை நாங்கள் பார்த்தால், குர்ஆனை சுருக்கிவிட்டால், குர்ஆன் என்ன தலைப்புகளுக்கு கீழே பேசுது சுருக்கினால் இந்த விஷயம் எல்லாம் வரும். இந்த விஷயங்கள் சேர்ந்து இருந்தால்தான் தக்குவாவும் உருவாகும் சொல்கிறதில் யாராவது கருத்து வேறுபாடு படையுமா? பாருங்க, குர்ஆன் விளங்கின ஒரு தலைப்பு, விளங்கப்படுத்தின ஒரு தலைப்பு அல்லாஹ் ஒருவன், குர்ஆன் விளங்கப்படுத்தின ஒரு தலைப்பு. ரெண்டாவது தலைப்பு, எங்கே பார்த்தாலும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய உலகத்தில் எங்கே பார்த்தாலும், ஒரு பூவை பார்த்தாலும், ஒரு மிருகத்தை பார்த்தாலும், ஒரு எதை பார்த்தாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றது அவனுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அத குர்ஆன் ஆயத்துல்லா என்று சொல்லு. இன்னைக்கு ஆயத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு டைம் போதான் போயிடும் என்ன, இது நாங்கள் முடிக்கணுமே 11:10:35 ஆகுது, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகி. எனவே நான் கொஞ்சம் இதுகளை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஆதாரம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திரும்ப வரலாற்று நிகழ்வுகள் வந்து குர்ஆனில் பெரிய ஒரு பகுதி, நிறைய சூறாக்கள் வரலாற்று நிகழ்வுகளை சொல்லும். நாங்கள் இது ஒன்றை கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் பார்ப்போம். 3-4 மீள் உயிர்ப்பித்தலும் கூலி. இன்னொரு உலகம் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான உலகு. அதிலொன்று நல்லொரு மனுஷனாக சொர்க்கத்தில் வாழலாம், அல்லது தீமைகளில் ஈடுபட்டதன் காரணமாக நிரந்தரமாக நரகத்தில் வாழலாம் என்று என்ற இந்த கருத்தை குர்ஆன் திருப்பி திருப்பி நிறைய சூறாக்களை விளக்கப்படுத்தியிருக்கிறது. எனவே குர்ஆனில் இன்னொரு தலைப்பு. 5வது தலைப்பு, பயிற்றுவித்தலும் சட்டம். குர்ஆனுடைய குர்ஆன் என்ற புத்தகத்தில் அடிப்படையை என்னென்ன, பயிற்றுவிக்கிறது. மனிதனை பயிற்றுவித்து சட்டங்களை போட்டு கட்டுப்படுத்துறது, சட்டங்களை போட்டு தண்டிக்கிறதல்ல குர்ஆனோட அடிப்படை நோக்கம். மனிதனோடு நல்லொரு மனிதனாக பயிற்றுவித்தல் தான் அந்த புத்தகத்தில் நோக்கம். எனவே அந்த ஒழுங்கில் தான் அந்த புத்தகம் இருக்கும். ஒரு சட்ட புத்தகம் மாதிரி இருக்கார். அதை வாசித்தால் ஒரே சட்டங்களை சொல்கிற புத்தகமாக இருக்குது. சட்டங்களை கூட எப்படி சொல்லுமாண்டா, ஒரு பயிற்றுவித்தல் பின்னணியில் இருந்து தான் சட்டங்களை சொல்லும். இது நாங்கள் குர்ஆனில் பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில்
சட்டத்திட்டங்களும் குர்ஆனில் இருக்கு. நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி சட்டத்திட்டங்களும் குர்ஆனில் இருக்கு. இந்த அஞ்சியும் தான் குர்ஆன். இப்போ உங்களுக்கு குர்ஆண்ட என்னன்னு கேட்டால், இப்போ உதாரணம் ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்தில் என்ன இயக்கின்னு கேட்டால், அந்த செப்டரை பார்த்தா சரி, அத்தியாயங்களை வாசித்து பார்த்தால் இந்த புத்தகத்தில் என்ன இயக்கின்னு விளக்கும். தலைப்பு பார்த்தோன்னே மோராக விளங்கிடும். அந்த புத்தகம் பொருளாதாரத்தை பற்றி பேசுது, அரசியலை பற்றி பேசுது, மருத்துவத்தை பற்றி பேசுது, சட்டத்தை பற்றி பேசுது, இப்படி சொல்லுங்களேன். இப்படி புத்தகத்தில் தலைப்பு பார்த்தோன்னே விளங்கும். திரும்பி இன்னும் கொஞ்சம் அந்த புத்தகத்தை விளங்கிக்கொள்ளணும். அப்போ உள்ளூர் போய் அத்தியாயங்களை வாசித்து பார்த்தால் இந்த புத்தகம் என்னென்ன விஷயங்கள் தான் சொல்லணும்னு விளக்கும். குர்ஆனில் செஞ்சு கூட கஷ்டம். குர்ஆன் தலைப்பு பார்த்தா என்னைக்கும் அல் குர்ஆன் என்று இருக்கும். அல் குர்ஆன் என்ன? வாசித்தல், ஓதுதல் என்று கருத்து. இப்போ ஓதுதலை பற்றியா குர்ஆன் இருக்குன்றால் இல்லை உண்மை. அப்போ தலைப்பு பார்த்து விளையும் கொள்ளையில் உள்ளூர் போய் செப்டரை பார்த்தால், அத்தியாயங்களை பார்த்தால் என்னது? ஆரம்பித்தல், திறத்தல், மாடு, இம்ரானின் சந்ததியினர், பெண்கள் இப்படின்னு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம், இது என்ன சொல்ல வருது? எனவே தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னால், அதை லேசாக்கி குர்ஆனில் என்ன இயக்கின்னு கேட்டால் இந்த அஞ்சு. இதுக்கு வெளியில் ஒன்றும் இல்லை குர்ஆன், சரியா? குர்ஆன் உண்டு. அல்லாஹ் ஒருவன் என்ற கருத்தை, ஏகத்துவத்தை நல்ல விரிவாக பல சூறாக்களை சொல்கிறது. ரெண்டாவது, அந்த ஏகத்துவத்துக்கு அல்லாஹ் ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறார், நிறைய பிரபஞ்ச ஆதாரங்கள் சொல்லி, அல்ல ஆயாத்துல் கவுனியான்னு சொல்லி குர்ஆனில் ஆயிரக்கணக்கான வசனங்கள், ஒன்று ரெண்டு வசனம் அல்ல, ஆயிரக்கணக்கான வசனங்கள் குர்ஆனில் ஆறில் ஒன்று அது. அப்பவே அந்த பகுதியை நான் காண்டோம். திரும்ப குர்ஆனில் அதே மாதிரி தொடங்கின சூறாலிருந்து, சூரத்து ஃபாத்திஹாலிருந்து, ஹைருல் மக்தூபி அலைஹிம் வதல்லாலி, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்களும் வழி தவறினவர்கள். அப்போ வரலாறு முஸ்லீம் சமூகத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்கள் யார்? வழி தவறி போனவர்கள் யார்? இப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர். அப்போ வரலாறு ஐநீந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சூறாள் சூரத்துல் பக்ராக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யூதர்களோட வரலாறு நீண்ட சூரத்துக்கு சூரத்துல் பக்ரால் இருக்கும். சரியா, அப்படி தொடர்ந்து போவோம். இப்படி நாங்கள் பார்த்தோம். ஆல் இம்ரானுக்கு வந்தா ஈசா அலி இஸ்லாத்துல வரலாறு நிறைய சொல்லப்பட்டது, சரியா? இப்படி நாங்கள் சூறாக்களை பார்த்தால் அந்த பகுதி ஒன்று பார்ப்போம். திரும்ப மீள் உயிர்ப்பித்தனும், கூலி கொடுத்தல் என்றது குர்ஆனில் திருப்பி திருப்பி வழங்கப்படுத்தப்பட்ட இன்னொரு தலைப்பு. அப்பனவே இந்த அஞ்சு தலைப்பும் தான் உங்கள்கிட்ட கேட்டால், உங்களுக்கு என்ன குர்ஆன் லைக்கின்னு கேட்டால் இந்த அஞ்சு தலைப்பு. இதுக்கு வெளியில் என்னவும் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, வேற ஒன்று, சரியா? அப்பனவே இதன் ஊடாக நாங்கள் குர்ஆண்டா இது தான் என்று விளையிடும், சரியா? இப்போ நாங்கள் கேட்குறேன் என்றால், இது இல்லாமல் ஒரு வணக்கம் ஒன்று இல்லை. அல்லாஹ் ஒருவண்டு விலையும் கொள்ளாமல் எந்த வணக்கத்தை செய்யலும்? நோன்பும் இல்லை, அஜியும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை, தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லாவை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஆதாரங்களை புரிஞ்சு கொள்ளாட்டி அல்லாவை பற்றிய நம்பிக்கை நல்லா வராது. அப்போ வணக்கம் சரியாக வரணும்னா கட்டாயம் தேவை. இப்படி ஒவ்வொன்றையும் பாருங்களேன், இதெல்லாம் சேர்ந்து ஒருவர்கிட்ட இருந்தால்தான் அவரோட வணக்கம் சீராகும். இந்த கருத்து, இந்த சிந்தனை மூளையில் இருந்தால்தான், சரியாக இருந்தால்தான் அவர் வணக்கமும் சீராகும், இல்லாட்டி சீராகாது, சரியா? இப்போ நோன்பு சீராகவும் பண்ணால் கட்டாயம் என்ன இருக்கும்டா, இது அப்படியே வரணும் மனசுல. அப்போ இதெல்லாம் வாரத்துக்கு என்ன செய்யணும்? குர்ஆனோட தொடர்பு வரும். இதை நாங்கள் சொல்லுவோம், சரியா? இப்போ பாருவோம், இதோ ஒன்றையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக பார்ப்போம். சில உதாரணங்கள் இந்த பாருங்க. சூரத்து யாசின் ஒருவர் படித்தால், வாசித்தால், மொழிபெயர்ப்ப வாசித்தால் கூடாது, போதாது என்றாலும் மொழிபெயர்ப்ப வாசித்தால் கூட. நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இந்த இப்போ நாங்கள் முன்னும் சொன்னோம், நேரத்தோடு போட்டு காட்டினோம், இந்த அஞ்சு விஷயங்கள் தான் குர்ஆன் இருக்கு. அதில் மூணு விஷயம் வந்துடும் சூரத்து யாசின் உள்ளுக்கு. ஒன்று வரும், இறைவனை காட்டும் பிரபஞ்சம், அல்லாஹ் ஒருவன் என்று வரும். ஆயத்துள்ளகுமுல் அர்துல் மைத்தா என்று ஸ்டார்ட் பண்ணும். அவர்களுக்கு இறந்த போன பூமி ஒரு உதாரணம், ஒரு அத்தாட்சியாகும். ஆயத்துள்ளகும் அன்னா ஹமல்னா துர்ரியத்தகும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூர், நிறைந்த கப்பலில் அவர்களை நாங்கள் சுமந்ததுவும் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும்.
இப்படி இப்படி நிறைய அத்தாட்சிகளை சூரத்து யாசின் அது பல வசனங்களில் அழகா சொல்லும். ரெண்டாவது என்ன இருக்குது, இந்த பகுதி மேல் உயிர்ப்பித்தலும் கூலி. சூரத்து யாசின் ஒரு நீண்ட ஒரு பகுதி ஒன்று இருக்கு, ஒரு 15-20 வசனங்கள் இருக்கும். ஒரு மரும நாள் காட்சி ஒன்று இருக்கு, மனிதர்கள் கபூரிலிருந்து எழுப்பப்பட்டு அந்த மாஷர் வழிக்கு வருவதும் மாஷர் வழியில் நடக்கிற விசாரணையின் சம்பந்தமாக இந்த சூரத் யாசினில் ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்குது. அதை நான் சும்மா லேசாக அவங்களுக்கு விரிவாக சொல்லலை, சும்மா தொடங்கி வைக்கிறேன். ஆ, இந்த பாருங்க, ஐம்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து ஒரு நீண்ட சூரத்துக்கு, அதாவது 65வது வசனம் வரை கிட்டத்தட்ட 15-16 வசனங்கள் இதுதான். அந்த மேல் உயிர்ப்பித்தலும் கூலி அந்த பகுதி அப்படியே தெளிவாக இருக்கு. சரியா, இப்படி தொடங்குது அது. உனுஃபிஹ ஃப சூர் ஃபைதாஹும் மினல் அஜிதாஸ் இலா ரப்பிஹிம் மென் சிரோ. சூரில் ஊதப்படும், அப்போது அவர்கள் கபரிலிருந்து வேக வேகமாக தங்களுடைய இரட்சகனை நோக்கி ஓடுவார்கள் அப்படின்னு தொடங்கும். சரியா, தொடங்கி காலு யா வைலனா மம்பாசனா மின் மறுக்கதினா அப்போ சொல்லிக்கொண்டு ஓடுவாங்க. என்ற திடீர் நிகழ்ச்சி தானே, இப்போ நாங்கள் மூத்தாகி பல நூற்றாண்டு காலம் சில மனிதர்கள் அப்படியே கபருளுக்கு இருந்தார்கள், சிலர் பல 100 வருஷங்கள் இருந்தார்கள். கடைசியாக மௌத்தார் ஒன்று வச்சுக்கொள்ளுங்களே, உலகம் முடியுது, அப்போ தான் செத்துப்போம் நான். அப்போவும் என்ன, உடனே எழுப்புறா? இல்லை, அப்பவும் பல 100 ஆண்டுகள் போகும், திரும்பும். திடீர்னு எழுப்பிட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு திருக்கம் தான். நம்பினவனுக்கு நம்பிக்கையில்லாதவனுக்கு கட்டுமையான ஒரு அதிர்ச்சி. நம்பினவனுக்கும் எங்கே இது, எங்கே எழுப்பினோம் இது, சரியா? காலு யாவா இல்லைனா மம்பாசனா மிம்மர்க்கது. நாங்கள் தூங்கி கொண்டிருந்த எந்த இடத்தை விட்டு யார் எங்களை எழுப்பின, என்ன கேடு எங்களுக்கு வந்துட்டுது என்று சொல்கிறதோடு எழும்பி ஓடுவாங்க. காலுவியாவோ இல்லைனா மண்பாசனா மிம் மறுக்கது. அப்போ ஒரு செய்தி ஒன்று, ஒரு ஒரு அறிவித்தல் ஒன்று வரும். ஹாதாமா வாதர் ரஹ்மான் ஓ சதக்கல் மூர்சலும், இதுதான் அந்த அருளாளன் உங்களுக்கு ஏற்கனவே வாக்குறுதி அளித்ததும் நபிமார்கள் உண்மையாக உங்களுக்கு சொல்லி வச்சதும் இதுதான் அன்று அந்த ஒரு பதில் ஒன்று வரும். அப்போ ஒரு அறிவித்தல் பாருங்க, நான் எல்லாத்தையும் வாசிக்கிற ஒரு துண்டை மட்டும் சொல்றேன். ஃபல்யௌம லா துருளவு நஃப்ஸுன் ஷைஅன் வலா துஜ்ஸௌன இல்லாமா குந்தும் தாமலூன். இன்று யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்கான கூலியே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு பொது அறிவித்தல் ஒன்று வரும். இப்படி அந்த குர்ஆன் என்ன செய்தண்டா, அந்த ஆயத்துக்களை ஒரு சித்தரிச்சு காட்டு. இப்படித்தான் மரும நாள், இப்படித்தான் கூலி தான் இதுன்னு காட்டு. இது விலங்குற ஆள் ஓதினு வைங்களே, விலங்குற ஆள் ஓதினா கட்டும் மனப்பாதிப்புண்டு அவருக்கு வரும். தாஜ தொழுகையில் நின்று இப்படி குர்ஆனை வச்சு ஓதுறான்னு வச்சுக்கொள்வோம். ஏற்கனவே அதில் மொழிபெயர்ப்பெல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன நடக்கும், அவருக்கு கபூர்லேருந்து எழும்புகிற மாதிரி இருக்கும், விசாரணை கூட்டத்தொழுக்கும் நானும் எழும்பி நிற்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எது சரி வரும், நோன்பு சரி வருமா, தொழுக சரி வருமா, எது சரி வரும்னு சொல்லணும், ஒன்று சரி வராது. சரிங்களா, அப்பறமே குர்ஆனோட இப்படியான ஒரு தொடர் கொண்டு கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாருங்க, வரலாற்று நிகழ்வு இந்த சூறால அல்லாஹு தஆலா ஒரு வரலாற்று நிகழ்வு ஆரம்பத்திலே சொல்கிறார். உதரிபுல்லகும் மசலன் அஸ்ஹாபல் கரியா இது ஜாஹல் முர்சலூன். இந்த அவர்களுக்கு அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களை உதாரணமாக சொல்லுங்கள், அந்த பிரதேசத்துக்கு பல நபிமார்கள் வந்தார்கள் அப்படின்னு தொடங்கும். வந்த வரலாற்று நிகழ்வு நூடாக நபிமார்களுக்கும் மனிதர்களுக்கும் போன பெரிய ஒரு வாத பிரதிவாதத்தது. இறுதியாக அந்த சமூகம் நபிமார்களாக ஏற்றுக்கொள்ளானால் அழிக்கப்பட்டதை அல்லாஹ் அந்த பகுதியில் சொல்ற. அப்போ அது அந்த வரலாற்று நிகழ்வு கண்டிப்பாக ஒரு படிப்பினையாக அமையும். நாங்கள் பின்னால் பார்க்குறோன்னா நான் மிச்சம் சொல்லலை. சூரத்து யாசின் என்ற ஒரு சூறாவை என்ன செய்யும் என்றால், 3 பாதையை சொல்றேன். நாங்கள் சொன்ன அந்த 5 பாதையிலே 3 பாதையை சொல்றோம். சரியா, இப்போ வாங்கோ.
இரண்டாவதுதார் இன்ன ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி லாயாத்தில் லில் முஃமினீன் وَفِي خَلْقِكُمْ وَمَا يَبُثُّ مِنْ دَابَّةٍ آيَاتٌ لِقَوْمٍ يُوقِنُونَ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ وَمَا أَنزَلَ اللَّهُ مِنَ السَّمَاءِ مِن رِّزْقٍ فَأَحْيَا بِهِ الْأَرْضَ بَعْدَ مَوْتِهَا وَتَصْرِيفِ الرِّيَاحِ آيَاتٌ لِّقَوْمٍ يَعْقِلُونَ நாங்க பார்த்தோமே அந்த தலைப்பு குர்ஆன்ல என்ன ஏக்கின் பார்க்கிற நேரம் ஒரு தலைப்பு பார்த்தோம். அல்லாவை காட்டும் பிரபஞ்சம் ஒன்று பார்த்தோம், ஞாபகமாக முன்னால் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணம் அல்ல, நான் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வசனங்கள் இங்கே இருக்கு. ஒரு உதாரணத்தை மட்டும் நாங்கள் பார்ப்போம். சூரத்துல் ஜாசியால் ஒரு மூணு வசனமா, மூணு நாலு அஞ்சு, மூன்று வசனம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மொழிபெயர்க்கிறேன்னு பார்த்துக்கொடுங்க. வானங்களிலும் பூமியிலும் ஈமான் கொள்பவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. உங்களுடைய படைப்பு அமைப்பிலும் அவன் பூமியில் பரப்பியிருக்கின்ற மிருகங்களிலும் நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை கொள்பவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானத்திலிருந்து பழங்களை இறக்கி பூமியை அது இறந்ததன் பிறகு உயிர்ப்பிப்பதிலும் காற்று மாறி மாறி வீசுவதிலும் சிந்திப்பவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இதுதான் எனக்கு கருத்து. இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் லேசாக பார்ப்போம். இது என்ன சொல்கிறதுண்டோ லேசாக பார்ப்போம். அந்த ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் உண்டோணும். இதில் கருத்தை எவ்வளோ பாரம் சொல்லு. குர்ஆனோட எப்படி தொடர்பாக குர்ஆன் எப்படி நாங்கள் படிக்கணுமன்றதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் உண்டு. இதை அதை நாங்கள் பார்க்குறோம். இந்த பாருங்கோ, இதுதான் மொழிபெயர்ப்பு. கொஞ்சம் வாய்ச்சி கொடுங்களேன். இப்போ நான் சொன்னேன், இருந்தாலும் லேசாக பாருங்களேன். சரி, இப்போ பாருங்க இது என்ன சொல்லுதுண்டா, ஒன்று சமாவாதி ஒல் அர்த் அனு சொல்லி வானங்கள் பூமியின் படைப்பிலும் அனு சொல்லி. அப்போ முதலாவது முழு பிரபஞ்சத்தையும் ஆதாரமாக சொல்லி ஒருவர் முழுமையாக பார்த்தார். சரியா, முழுமையாக பார்த்தால் கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு திடுக்கம் கொண்டு வரும். கட்டாயம் இதுக்கு பின்னால் ஒரு அறிவும் பெரியொரு சக்தியும் இருக்கணும். இல்லாமல் இந்த பெண்ணாம்பெரிய பிரபஞ்சம் உருவாகி இருக்கலா என்று ஒருவருக்கு கருத்து வரும். ரெண்டாவது இப்போ அதுலேருந்து உடச்சி சொல்லுது குர்ஆன். முதலாவது அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து உடச்சி சொல்லுது. எப்படி முதலாவது சொல்லுது, மனிதன் ஒஃபி ஹல்கிக்கும் உங்களை படைத்திருப்பதிலும் உங்களுடைய படைப்பு அமைப்பிலும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது சொல்லுது ஒமா பஸ் அஃபீஹிமா உமா பஸ்ஸமின் டாப்பத்தின் பரப்பி இருக்கிற மிருகங்களிலும். டாப்பான்னு சொன்னால் எல்லாத்தையும் குறிக்கும், மிருகம் பூச்சி புழுக்கள் பறவை எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு பொது சொல் தான் அந்த டாப்பான்னு சொல். அப்போ பிராணி அண்டு ரெண்டாவது சொல்லிச்சு. மூணாவது சொல்லிச்சது ஒஹ்திலாஃபில் லெய்லி ஒன் நஹார் இரவும் பகலும் திரும்ப திரும்ப மாறி மாறி வருவதிலும். திரும்ப சொல்லிச்சது யுஹயில் அருத பாத மௌத்திகா இறந்ததன் பிறகு பூமியை உயிர்ப்பிப்பதிலும் அண்டு அடுத்ததாக சொல்லி. திரும்ப தஸ்ரீஃபுர்ரியா காற்று காற்று மாறி மாறி வீசுவதிலும். அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, முதலாவது முழு பிரபஞ்சத்தையும் ஒரு படமாக எடுத்து நீங்கள் பாரு, அது எவ்வளோ பாரியது எவ்வளோ நுணுக்கமானு பாரு. திரும்ப உடச்சி பாருங்க, மனிதன் என்ற சிருஷ்டியை மட்டும் பாரு அல்லது பிராணிகள் என்றதை மட்டும் பாருங்க, ஒரு தாவரத்தை ஒரு மிருகத்தை ஒரு பறவையை ஒரு பூச்சி புழுவை இதுகளை பார்க்கும். இரவு பகல் எப்படி திருப்பி திருப்பி தொடர்ந்து வந்து அதன் காரணமாக மனித வாழ்வு எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கும். திரும்ப இறந்து போன ஒரு பூமி, பாலைவனமாக இருக்கிற பூமி, கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு ஏழு எட்டு மழை பெய்யறது திருப்பி எப்படி முளைத்து ஒரு உயிர் பெற்ற ஒரு பூமியாக மாறுதுன்னு பார்க்கும். திரும்ப காற்று
காற்று எவ்வாறு பூமியில் வித்தியாசம் வித்தியாசமான ஒழுங்குகளில் வீசுகிறதுன்னு பார்த்து இது எல்லா நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துட்டு அது பிறகும் இது பின்னால் ஒரு அறிவும் ஒரு சக்தியும் இல்லைன்னு நினைக்கிறதா இருந்தால் அது மாதிரி ஒரு மடத்தனம் ஒன்று உலகத்தில் இருக்கே அண்டு குரான் இப்படி சொல்லி இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக்கி பார்த்தா இந்த கருத்துக்களை கொஞ்சம் விரிவாக்கி பார்த்தா பாருங்கோ இதில் நீங்கள் அந்த ஆயத்தில் பார்த்தீங்கோ ஆயாத்துன் லில் முஃமினீன் ஆயாத்துன் கௌமின் யூக்கினூன் ஆயாத்துன் கௌமின் யாக்கினூன் இது மூன்று மாதிரி வந்து ஒன்று சொல்லிச்சது உறுதியான ஈமான் கொள்வோர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றனன்னு சொல்லி ஆயாத்துல் கௌமின் யூக்கினூன் சொல்லி லி கௌமின் யுஃமினூன் நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லி லி கௌமின் யாக்கிலூன் சிந்திப்பவர்களுக்குன்னு சொல்லி அப்போ என்ன சொல்லுது இது சிந்திப்பவர்களுக்கு அல்லது அறிவுடையவர்களுக்குன்னு சொன்னால் என்ன குறிக்கும் எல்லாரையும் குறிக்கும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் எல்லாருக்கும் குறிக்கும் அல்லாஹ்வை நம்புறதாக இருந்தால் பிரபஞ்சம் முழுக்க நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றனன்னு சொல்லி ஈமான் கொண்டது பிறகு ஈமான் மேலும் மேலும் பல படவுமாக இருந்தால் கட்டாயமாக ஒரு முஸ்லீம்கிட்ட இறை சிந்தனை இருக்கணும் சொல்லும் சரியா அல்லாஹ் பற்றிய சிந்தனை கட்டாயம் இருக்கணும் அல்ல இந்த பாருங்க அல்லதீன யத்குரூன அல்லாஹ கியாமன் வகூதன் வஆலா ஜுனூபிஹிம் வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் சூரத்து ஆல இம்ரானில் கடைசி பகுதியில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் அல்லாவை நினைவு கூறுவார்கள் எது கூறுவன திக்ர் செய்வார்கள் அதோட சேர்த்து என்னது ஒயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வானங்கள் பூமியின் படைப்பு பற்றி சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனை கொஞ்சமானும் இருக்கும் அப்போ இறை பயம் ஒன்று கட்டாயம் வரும் அதை குரான் என்ன செய்ய முடியாது குரானை திருப்பி திருப்பி ஓதுனா அந்த சிந்தனை வரும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு தாவரத்தை பார்க்குறீங்களோ பூ ஈக்கும் பூ ஒரு மென்மையாகிக்கும் பக்கத்தில் அதோடு இருக்கிற இலையை பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் சொர சொரப்பாக கடுமையாக இருக்கும் தண்டை பிடிச்சி பார்த்தா இன்னும் கடுமையாக இருக்கும் சரியா அந்த மேலால் வந்த இந்த ஒரே ஒரே தாவரம் இருக்கிற இந்த மூன்று பகுதிகளும் எப்படி உருவாயிச்சுது பூமியை கீழே தோண்டி பார்த்தா ஒரு ஃபேக்ட்ரி உண்டிக்குதா ஒரு பொருட்கள் உருவாக்குறதுக்கு ஃபேக்ட்ரி அமைப்பு உண்டு செய்வோம் அப்போ தான் உருவாக்கி வரும் இந்த வித்தியாசம் வித்தியாசமான இந்த ஒழுங்குகள் எப்படி வந்தது இப்போ காயை பார்த்தா திரும்ப வித்தியாசமாக இருக்கும் அதை இந்த நான் சொன்ன இந்த மூணையும் விட வித்தியாசமாக காய்க்கும் அது அதே தாவரத்தில் காயிருக்கும் அப்போ எனவே நாங்கள் என்ன சொல்ல வரோம்னால் இப்படி ஒருவர்கிட்ட சிந்தனை கட்டாயம் இருக்கணும் அப்போ தான் ஈமான புதிது படுத்தேன் பலப்படுத்தேன் அந்த வேலையை செய்யும் என்றதை தான் உறுதி கொண்டு ஒரு நம்பிக்கையாளர்கள்னு சொல்லி கடைசியாக ஈமானே இல்லாத ஒருவரும் கூட கட்டாயம் இந்த பிரபஞ்ச ஆதாரங்களை பார்த்தால் அல்லாவை ஈமான் கொள்வதற்கு முற்படுவார் அப்படின்னு சொல்லு சரியா அதை பாருங்க என்ன சொல்ல வரேன்டா ஒரு நம்பிக்கையாளன் லி கௌமின் யூக்கினூன் லி கௌமின் யுஃமினூன் ஒரு நம்பிக்கையாரனை பொறுத்தவரில் பார்க்குற பக்கமெல்லாம் அல்லாவுக்கான அத்தாட்சிகள் இருக்கும் எங்கே திரும்பினாலும் அல்லாவை காட்டக்கூடிய அத்தாட்சிகள் இருக்கும் அதன் அந்த இன்னஃபி ஹல்கு சமாவாத்தி ஒல் அர்த் வானங்கள் பூமியின் படைப்பிலும் மொத்தமாக சொன்னது இந்த சூறாலயம் தான் இப்போ நாங்கள் பார்க்குற இந்த சூறாலயம் அது அப்போ நம்ம எங்கே திரும்பினாலும் நம்பிக்கையாரனுக்கு அல்லாவை பார்க்குற அத்தாட்சி எனவே தான் அப்பாஸ் மஹமூதுல் அக்காதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஈஜிப்டில் அவர் ஒரு புத்தகம் அத்தஃபீரு ஃபரீதத்து இஸ்லாமி சிந்திப்பது ஒரு இஸ்லாமிய கடமையாகும் அப்படின்னு சிந்தனை இருக்கும் கட்டாயம் சரியா திக்ரில் ஆக உயர்ந்த திக்ரு இறை சிந்தனை எல்லா இமாம்கள்ட கருத்து படி ஏன்னா குரானை திருப்பி திருப்பி வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிறது நிறைய ஆயத்துகள் ஒன்று ரெண்டு இடங்கள்லையா அல்பானி அவர் ஒரு 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 ஹதீஸ் புத்தகத்தில் சிந்தனை ஒரு கடமைன்னு சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த இப்போ நான் சொன்ன புத்தகம் மாதிரி சரியா அப்போ இது ஒன்று திரும்ப பாருங்கோ ஒஃபி ஹல்திக்கும் என்ற உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் உங்களை படைத்திருப்பது உங்களுடைய படைப்பு அமைப்பிலும் சொன்னால் முழு உடம்பையும் குறிக்கும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் பார்த்தா சமிபாட்டு தொகுதி என்று எடுத்து பார்த்தா சுவாச தொகுதி எடுத்து பார்த்தா நரம்பு தொகுதி எடுத்து பார்த்தா இதெல்லாம் இயங்குகிற ஒழுங்கொருவர் மேலோட்டமாக வாசிச்சிருந்தால் டாக்டராக தேவையில்ல ரொம்ப பயோசயின்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் படிச்சிருந்தார்
அப்படி படிச்சு இல்லாமல் சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தார். கட்டாயம் அவருக்கு பழக்கம். ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இயங்குறது மாதிரி இதெல்லாம் படித்து பார்த்து, ஒரு பெரிய ஒரு இயந்திர சாலை ஒன்று பெரிய ஒரு இயந்திரம் ஒன்று இயங்குற மாதிரி படித்து பார்த்தேன். அப்போ அதுக்கு பின்னால் ஒரு அறிவு ஒன்று இல்லைன்னு சொல்கிறது, ஒரு சக்தி ஒன்று இல்லைன்னு சொல்கிறது உண்மையிலே எந்த வகையில் நியாயமான ஒரு ஆளுக்கு சாத்தியம். அப்போ ஒஃபி காலத்துக்கும் வந்தால் இது எல்லாத்தையும் குறிக்கும், இதையும் விட எல்லாத்தையும் குறிக்கும். மனித உடம்போடு சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான இயக்கங்களையும் அது குறிக்கும். சரியா? சரி, இப்போ இதை பாருவோம். இதில் ஒன்றை மட்டும் பார்ப்போம் நாங்கள். இது பாருங்க, முழு உடம்பிலும் பரவியுள்ள நுண்ணிய நரம்புகளால் ஆனது நரம்பு தொகு. நரம்பு தொகு தான் மனுஷ இயக்கம் இல்லையா? அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நரம்பு தொகு தான் மனுஷ இயக்கம் உண்மை. அப்போ அது எப்படி இருக்குன்னா, முழு உடம்புலையும் பரவி இருக்குது நுண்ணிய நரம்புகள் தான். சரியா? நரம்பு பெரிய நரம்பு இருக்கும், அதோட சம்மந்தப்பட்ட நுண்ணிய நரம்புகள் இருக்கும். அது மூளையில் ஒரு மில்லி மீட்டர் ஏரியாவில், ஒரு மில்லி மீட்டர்னு உங்களுக்கு பண்ணுங்க எவ்வளோ சிறுசின்னு சொல்லி, அந்த ஏரியாவில் மட்டும் சதுர அளவில் மட்டும் 80,000 நரம்பு கலங்கள். அப்போ சின்ன ஒரு ஏரியாவுக்கு 80,000 வைக்கிறன்றது சாத்தியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு ஏரியா ஒன்று தந்து இதுகளுக்கு இவ்வளவு பொருளையும் வேங்கண்டா வச்சுக்கொள்றது சாத்தியம், அவ்வளவு நுணுக்கம். சரியா? திரும்ப ஒவ்வொரு நரம்பு கலத்துக்கும் நீச்சி ஒன்றிக்கும், ஒரு ஒரு நரம்பு கலமும் அடுத்த நரம்பு கலம் தொடர்பு பண்ணுற ஒரு ஒரு இலை ஒன்று இருக்கும், தொடர்பு பண்ணுற இடம் ஒன்று. அது எப்படி இருக்குமாண்டா, 10,000 ஒன்றுள்ள 10,000. திரும்ப இந்த இவை அனைத்தும் எண்ணிலடங்கா மின் இயக்க வட்டங்களை கொண்டது. அதாவது இந்த மூளைக்கும் ஏனைய எல்லா பகுதியும் எப்படி தொடர்பு பண்ணுறா, ஒரு மின் இயக்கம் கொண்டது, கரண்ட் உண்டு இயங்குற மாதிரி அப்படித்தான் அது தொடர்புபடும். அது என்ன செய்யுமாண்டா, மூளைக்கு செய்தி எல்லாம் அனுப்பும். அந்த மின் இயக்க தொடர்பு நூலாக செய்திகள் அனுப்புகிற வேகம் செகண்டுக்கு 100 மீட்டர், செகண்டுக்கு 100 மீட்டர். அப்போ இது ஒரு சின்ன ஒரு தகவல், இதை டாக்டர்ஸ்கிட்ட கேட்டால் இந்த மிளகா சொல்லுவாங்க. இந்த ஒன்று ஒன்றை படித்து பார்க்குற ஒரு ஆள் இது ஒரு மிக நுணுக்கமான ஒரு செயற்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளும். இது ஒரு அறிவு பின்னணி ஒன்று இல்லை, ஒரு சக்தி பின்னணி ஒன்று இல்லைன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. திரும்ப பாருங்க, thank you.
ரைட். இதுதான் இந்த நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு இயந்திரம் உண்டு இயங்குற மாதிரி, ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலைக்குள்ளால் நிறைய தொழிலாளிகள் அங்கே இருந்து இயங்குற மாதிரி தான் உண்மையில் மனித உடம்பு. ஆனால் அங்கே ஆள் இல்லை, அதான் விசேஷம், அங்கே யாருமே இருக்கிறது இல்லை. அது ஒரு ஆட்டோமேட்டிக் இயக்கம் இல்லையா, இயல்பாக தன்னிச்சையாக செயற்படுகின்ற ஒரு பெரிய ஒரு இயக்கம் ஒன்று முழு உடம்புக்கும் இருக்கும். இதை பார்த்துட்டு யார் ஒரு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லையில, அப்போ அதுதான் குர்ஆன் சொன்னோம், ஃபீ ஹல்கிக்கும், உங்களுடைய படைப்பு அமைப்பிலும் சொல்கிறேன் இல்லையா. இதனால நான் சொல்கிறேன், ஒரு ஒரு முஸ்லீமும் கட்டாயம் இறை சிந்தனை உண்டோடு, இறை சிந்தனை எப்போ வருமுன்னா இது மாதிரி ஆயத்துக்களை படித்தேன், ஒஃபி ஹல்கிக்கும் ஒமா பஸ்ஸ ஒமா எபுசுமின் தாபத்தில் படித்தா வரும். அப்பறமே என்ன செய்வார்னா அந்த முஸ்லீம், அவருக்கு அந்த இறை சிந்தனை உருவாகிக்குள்ள அப்படியான சில புத்தகங்களை கொஞ்சம் வாய்ச்சி கொள்வாங்க, அங்காங்கே கொஞ்சம் வாய்ச்சி. இன்டர்நெட்டுக்கு போனாலும் நிறைய இங்கிலீஷில் மாதிரி தமிழ்லையும் கூட இப்போ நாங்கள் பார்த்த படம் ஒரு இன்டர்நெட்டில் போனால் எடுக்கிறேன், எடுத்து உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இதை தன்னை வளர்த்துக்கொள்வார், இந்த ஆயத்தை இப்படி சொல்வார். இந்த அறிவு பின்னணி ஒன்றும் இல்லாமல் நோன்பு தொழுக என்ன பயணம் கொடுக்கும் இருக்கிறேன். அப்போ இந்த குர்ஆனோடு இப்படி ஒரு தொடர் கொண்டு வரும். அதே மாதிரி அந்த ஆயத்தில் ஒமா எபுசுமின் தாபத்தின்னா இது எல்லாத்தையும் குறிக்கும். இங்கே காட்டியிருக்கிற பறவையாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், பூச்சி இனங்களாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரயோகம் தான் தாபா என்று சொல்லணும். நாங்கள் ஒரு ஒரு மனிதனை மட்டும் மொபிகள் திக்கும்னு ஒரு மனிதனை மட்டும் பார்த்தோம், அதே எடுத்து இந்த ஒவ்வொன்றாக பார்த்தால் அதே மாதிரி பார்ப்போம், இதுகளோட செயற்பாடும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்பவே கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறான் என்றது மிகவும் தெளிவு. திரும்பி இந்த ஆயத், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்கை இறக்கி, ரிசுக்கண்டால் வளம், வளத்தை இறப்பி, அதனூடாக இறந்து போன பூமியை உயிர்ப்பிப்பதிலும், திரும்ப ஓ தஸ்ரீஃபிரியா, காற்று மாறி மாறி வீசுவதிலும் வந்து அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொன்னாங்க. இதெல்லாம் சரியான விருந்த பகுதியில் நாங்கள் அதை இங்கே பெருசாக சொல்லலை என்று பார்ப்போம். இரவு பகல் பூமியில் மாறி மாறி தோண்டி கொண்டு இருப்பது, பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் போதோ அந்த மாற்றம் படிப்படியாக ஏற்படும். பூமி ஒரு அருமையான கோள், பூமியை அந்த பூமியை மாறி ஒரு கோளை பக்கத்தில் எங்கேயும் தேடலை. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கணும் எத்தனையோ லட்சம் லைட் இயர்ஸ் கங்கால பூமி மாதிரி ஒரு கோள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி ஒரு மிச்சம் அருமையாக ஆங்காங்கே தென்பற்ற ஒரு கோள் தான் பூமி. அதில் மிகவும் பிரதானமான ஒரு செயற்பாடு தான் இந்த இரவு பகல் மாறி மாறி வரும். இந்த இரவு பகல் இந்த பூமியில் இருக்கிற இந்த ஒழுங்குல மாறி மாறி வராவிட்டால் உயிர் வாழ்க்கை சாத்தியம், அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரே பக்கத்து இரவு பகலாகவே இருந்தால் அல்லது இரவாகவே இருந்தால் சாத்தியம். அதே மாதிரி இந்த பூமி ஓடுற வேகமும் ஓடுற பாதையும் அந்த ஒழுங்கு இல்லாவிட்டால் இப்போ வார மாதிரி இரவு பகல் மாறி மாறி வராது, அப்பவும் மனித வாழ்க்கை சாத்தியம். எனவே தான் குர்ஆன் பல இடங்களில் இந்த இக்திலாஃபுல் லைலி வன்நஹார்னு திருப்பி திருப்பி சொல்லணும். அப்போ இதை இந்த ஏற்பாட்டை அவதானிக்கின்ற ஒருவருக்கும் அல்லாஹை பற்றிய நம்பிக்கை வராமல் இருக்காது. திரும்ப வானத்திலிருந்து ரிசுக்கை இறக்கி, வளத்தை இறக்கி, வானத்திலிருந்து இறக்குகின்ற வளங்கள் பிரதானமாக ரெண்டு, ஒன்று நீர், ரெண்டு சூரிய ஒளி. இந்த ரெண்டும் இல்லாமல் பூமி வாழ்க்கை சாத்தியம், அது மேலிருந்து தான் இறங்குது உண்மையில் இல்லையா. பூமியில் இருக்கிற வெப்பத்துக்கு 99% மங்கால் காரணம் சூரிய ஒளி. இந்த வெப்பநிலை இல்லாவிட்டால் பூமியில் வாழ்க்கை சாத்தியம். வெப்பநிலைக்கு எதிர்நில நீர், நீர் இல்லாவிட்டாலும் சாத்தியம் இல்லை பூமி வாழ்க்கை. அப்பறமே குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, ஒரு வறண்டு போன ஒரு பூமியை நாங்கள் பார்த்தாலும், பாலைவன பூமி, அதில் கூட கொஞ்சம் நாளைக்கு மழை பெய்ஞ்சால் அது ஒரு சோலையாக மாறி. அப்பனவே எனவே இதன் காரணமாக பூமி வாழ்க்கையில் பிரதானமான இந்த ரெண்டு காரணிகளையும் வைத்து சிந்திக்கும் போதும் இதை நாங்கள் விளங்கிக்கொள்ளோம். தஸ்ரீஃபிரியா என்ற கருத்தை ஜஹலூலு நஜார் என்ற அறிஞர் அவர் இந்த புத்தகத்தில் தஃசீருல் ஆயாத்துல் கவுனி அப்புறம் குர்ஆனுல் கரீம் என்ற புத்தகத்தில் விரிவாக விளக்கப்படுத்தார். ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் நாங்கள் இங்கே எடுத்து போட்டுருவோம், அது ஒரு விரிவான ஒரு விளக்கம் உண்டோ எடுத்து போடுறோம். நீங்களும் என்ன செய்யுங்கண்டா, ஜஹலூலு நஜார்னு சொல்லி அடித்து பாருங்கள் இன்டர்நெட்டில்,
அடித்தா அரபுலேயும் இங்கிலீஷ்லேயும் அவர் வெப்சைட் இருக்கு. அதில் குரான்ட இந்த ஆயத்துக்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோமே ஆயாத்து கவுனிய பிரபஞ்ச ஆயத்துக்கள் சொல்லி அது சம்பந்தமான பெரிய நீண்ட விளக்கம் இருக்குது. அது எங்களுக்கு நல்ல பயன்பாடும் இங்கிலீஷில் இருந்தால் நாங்கள் அதை பார்க்கலாம். அப்போ அதில் சொல்கிற ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். காற்றை இப்படியெல்லாம் பிரித்து பார்க்கலாம் அவர் சொல்ற ஒன்று பல வகையில் வீசுகின்ற காற்று தானே, த ஸ்ரீபுர்யா பல வகையில் வீசும் காற்று தான் இந்த ஆயத்து சொல்லு. ஒன்று பூமியோடு ஒட்டிய காற்று, அப்படின்னா பூமியிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளால் உள்ள காற்று. ரெண்டு நடுத்தர உயர காற்று, 335 கிலோமீட்டர் வரையும் உள்ள காற்று, திரும்ப ஆக உயரத்தில் இருக்கிற காற்று, 35 65 கிலோமீட்டர் வரையில் இருக்கிற காற்று. ரெண்டு மூன்று வகையாக பூமியை நாங்கள் பொதுவாக காற்றுகளை பிரிக்கலாம். திரும்ப பூமி மத்திய கோட்டுக்கும் பூமத்திய ரேகைக்கும் தென் வடதுருவ தென்துருவ பகுதிகளுக்கும் பல வகையான காற்று வளையங்கள் இருக்குது, வித்தியாசம் வித்தியாசமான காற்று ஒழுங்கு இருக்குது. அதை நாங்கள் பொதுவாக இப்படி பிரிக்கலாம், சூடான காற்று வளையம், குளிர்ந்த காற்று வளையம், நடுத்தர காற்று வளையம்னு அந்த பூமத்திய ரேகைக்கு துருவ பகுதிக்கு இடைப்பகுதியில் இருக்கிற காட்டுகளை இப்படி மூன்றாக பிரிக்கலாம். இதுக்குள்ளால் நுணுக்கமாக வித்தியாசமான காற்று வளையங்களும் இருக்கின்றன சொல்லுவார். திரும்ப கடைசியாக புவியியல் புவி சூழலுக்கு ஏற்ப, பூமியில் இருக்கிற சூழலுக்கு ஏற்பவும் தரை தோற்ற அமைப்புகளுக்கு ஏற்பவும் காற்றின் போக்க அவையும் தீர்மானிக்கும், காற்று வித்தியாசப்படும் என்று ஜஹ்ரூல் நஜார் அவர் புத்தகத்தில் சொல்கிறார். அப்போ எனவே இப்படியெல்லாம் பார்க்கும்போது குரான் சொல்கிற இந்த உண்மையெல்லாம் விளங்குகிற நேரம் கட்டாயமாக நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் சக்தியும் ஆற்றலும் நாட்டமும் கொண்டவன் சொல்லுவோம். காற்றுடைய பணிகள் ஏன் அல்லாஹ் இந்த காற்று இந்த ஒழுங்குகளை அமைத்திருக்கிறான்னு கேட்டால், மேகங்களை ஆக்குதல், மழையை பொழிய செய்தல், கற்களை அரிப்புக்குட்படுத்துதல், சூழலை குளிர்படுத்துதல், இந்த அவ்வளவு பணிகளையும் இந்த காற்று செய்யுமான்னு சொல்லி நாங்கள் பார்க்கோம். இது பாருங்கள், تلك آيات الله نتلوها عليك بالحق فبأي حديث بعد الله وآياته يؤمنون. இப்ப அந்த அஞ்சு ஆயத்துக்கு பிறகு இப்படி முடியுது, அது ஆயத்து ஆறாவது இப்படி முடியுது. தில்க ஆயாத்துல்லா, அவை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாகும், அல்லாஹ்வை காட்டக்கூடிய மர்ம நாளை காட்டக்கூடிய ரசுல்லாவுடைய தூது உண்மைதான் காட்டக்கூடிய அத்தாட்சிகளாகும். அவ்வாறு அவற்றை நாம் உங்களுக்கு சத்தியத்தோடு ஓதி காட்டுகிறோம் அப்படின்னால் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் சத்தியம் உங்களுக்கு வழங்கும். நாங்கள் மேலே சொன்ன மாதிரி கொஞ்சம் விரிவாக படித்து பார்த்தேன் சரியா. அப்போ அது பிறகு அல்லாஹ்வுடைய இந்த கருத்துக்கும் ஃபபிஐ ஹதீஸின் பாத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹதீஸ்னா கருத்து விஷயம் இதுகளையும் சொல்கிறேன் விஷயத்துக்கும் திரும்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்கும் பிறகு எதைத்தான் அவர்கள் நம்புவார்கள். ரெண்டு குர்ஆன் கேட்கு இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கு பிறகு நம்புறதுக்கு வேறு எங்கே இருக்குது, வேறு யார் சொல்கிற கருத்தை வேறு எந்த அத்தாட்சிகளை நம்புறது என்று சொல்லி அந்த பகுதி முடியுது. சரி, இப்போ நாங்கள் இப்படி தான் அந்த கேள்வி கேட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்கும் பிறகு எதனை அவர்கள் நம்ப போகிறார்கள் கேட்டு அந்த பகுதி இப்போ நாங்கள் பார்த்த சூரத்து அல் ஜாத்தியால் மூன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் உள்ள பகுதி அதோடு முடியும். இதுதான் குர்ஆன் ஏற்படுத்துகிற தாக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ வரலாற்று நிகழ்வை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் சொன்னது அல்லாவை காட்டுகின்ற பிரபஞ்சம் அல்லது அல்லாஹ் ஒருவர், இப்போ ரெண்டுக்கும் தான் ஒரு சின்ன ஒரு பகுதியை நாங்கள் சொல்கிறோம். இப்போ வரலாற்று நிகழ்வுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவோம். இது பார்ப்போம், சூரா கஹ்ஃப், சூரா கஹ்ஃபில் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வரலாற்று நிகழ்வு பெரும்பாலான ஆயத்து இல்லையா. என்னென்ன இருக்குது என்றால் ஒன்று இது இருக்குது, நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஓரளவு பரிச்சயம், குகைவாசிகளோட சம்பவம் இருக்குது. 309 வருஷங்கள் அல்லது 300 வருஷங்கள் குகையில் தூங்கி போனவர்களில் சம்பவம் இருக்குது. ரெண்டு தோட்ட சொந்தக்காரன் இல்லை, ஒரு தோட்ட சொந்தக்காரன் அவர் நண்பர் ஒரு ஆள்,
நண்பரே இல்லை, இவர் பெரிய பணக்காரர் இல்லையா. அவர் அல்லாவை நிராகரித்து பேசி பிறகு தோட்டம் அப்படியே அழிஞ்சு போயிட்டு என்ற அந்த சம்பவத்தை வரலாற்று நிகழ்வை குரான் சொல்லும். ரெண்டாவது, மூணாவது, மூசா அலி இஸ்லாம் அவங்களும் ஹதிர் அலி இஸ்லாம், எங்கள்ட பாஷையில் ஹிதர் என்றத்தான் விளங்கும் ஏன்னா ஹிதர் அலி இஸ்லாம் உண்மையில் சரியான அந்த வார்த்தை பிரயோகம் ஹதிர் அலி இஸ்லாம். இந்த ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமே, மூசா அலி இஸ்லாம் ஹதிர் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட படிக்க போய் அதுக்கு அடுத்து தொடராக நடந்த சம்பவம். கடைசியாக துல்கர்னை, ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளன், முழு உலகத்தையும் கட்டியாண்ட ஒருவர், பல படையெடுப்புகளை செய்தார், பல இடங்களுக்கு போனார், யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு ஒரு கோத்திரங்களை சந்தித்தார் என்றுவார். அந்த சம்பவம் முழுக்க சூரத்துல் கஃப் இந்த நாளாலேயும் தான் ஆகி, இதுக்கு வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்துகள் தான் இந்த சம்பவங்கள் ஊடாக அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை வழங்கப்பட்டு நிறைய விஷயங்களை அல்லாஹு தஆலா அதில் ஒன்றை மட்டும் நாங்கள் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை, ஒன்றை மட்டும் நாங்கள் பார்ப்போம். மூசா அலி இஸ்லாம் ஹதிர் அலி இஸ்லாம் அவங்கள சந்திச்சு போகிற நேரத்தில் கொண்டு ஒரு கப்பலில் இருந்தாங்க இல்லையா, ஒரு கப்பலில் இருந்தாங்க, கப்பலை ஓட்ட போட தொடங்கினாங்க. அவங்களுக்கு தெரியும் ஓட்ட போட்டால் பிறகு அந்த அடுத்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஒரு 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 சின்ன ஒரு பிள்ளை ஒன்றை கண்டாங்க, அவரை கூட செஞ்சாங்க. மூணாவது, ஒரு என்னது சுவர், சுவர் விழப்பாத்து கொண்டிருந்த சுவரை சரியாக கட்டி ஒழுங்குபடுத்தி வச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கணும், ரெண்டு பேருக்கும் சரியான பசி, அந்த ஊரில் ஏண்டை மட்டும் யாராவது சாப்பாடு தருவாங்கன்னு உத்தரவு தரல். அப்படி அந்த அப்படியான ஒரு 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 கிராமத்தில் சுவரையும் கூட நல்லா கட்டி வச்சாங்க. அப்போ தான் அந்த மூசா அலி இஸ்லாம் இந்த மூணு நேரங்கள்லையும் மூணு கேள்வி கேட்டார், பொறுத்து கொள்ளலாம். அப்போ ஏற்கனவே ஹதிர் அலி இஸ்லாம் இப்படி சொல்லியிருந்தாங்க, எப்படி ஒவ்வொரு முறையும் சொன்னாங்க, அலம் அக்குள்ளக்க இன்னக்கலந்தஸ்தி அம்மா யசபுரன், என்னோட நீங்கள் பொறுமை இருக்கு, பொறுமையாக இருக்கேலாண்டு நான் நேரத்தோடையே உங்களுக்கு சொல்லலையா அனு கேட்டேன். திருப்பி திருப்பியாக சொல்லி சொல்லி வந்தாங்க. அந்த ஒரு ஒரு நிலையிலே கப்பலில் ஓட்ட போட்டோடனே மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு சயிச்சு கொள்ளலாம் கிட்டு என்னடா எங்களுக்கு இடம் தந்த ஆக்க, கப்பலில் ஓட்ட போட்டால் எல்லோரும் சேர்ந்து அமில வேண்டிவார், அப்போ நல்ல ஆக்களுக்கு துரோகம் செய்கிறார் இந்த மனுஷன் ஆத்திரம் வந்து கேட்டார். கொலை செஞ்சோடனே ஆகவே சைக்கலாம் அப்படி, சின்னொரு பிள்ளைய கொலை செஞ்ச சைக்கல் சைக்கலாம், அப்பவும் கேள்வி கேட்டார். அந்த ஒவ்வொரு நேரம் ஹதிர் அலி இஸ்லாம் அலம் மக்குள்ளக்க இன்னக்கலன் தத்தியமா என் சபுரன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த அந்த சுவரை நல்ல அழகாக கட்டி எழுக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் இதுக்கு காசாலும் வாங்கியிருந்தா சாப்பிட்டாலும் இருக்கேன், நீங்கள் நல்லது செஞ்ச ஆளுக்கு மறுபக்கம் நடந்து கொள்றீங்களோ, மோசமாக நடந்து கொண்ட ஆக்களுக்கு நல்லது செய்யணும் கேட்டேன் சரியா. அப்போ கடைசியாக மூசா அலி இஸ்லாம், நான் ஏன் இப்படி நடந்தேன், ஹதிர் அலி இஸ்லாம் நான் எப்படி ஏன் இப்படி நடந்து கொண்டேன் என்று வழங்கப்பட்டு சொன்னாங்க. ஒன்று போலாக சொன்னாங்க, நான் ஏன் ஓட்ட போட்டேன்டா, இதுக்கு பின்னால் ஒரு மன்னன் நிற்கிறான், அவன் நல்ல கப்பல்களை பிடிச்சி கணக்காக ஆக்கி கொள்கிறான், இந்த கப்பல் ஏழைகளுக்கு சொந்தம், அப்போ அவங்க வாழணும் நினைச்சான்னு ஆகிறது. அந்த பிள்ளையை பொறுத்தவரில் வம்மல் குலாம், அந்த பிள்ளையை பொறுத்தவரில் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் குஃபூரில் போய் பாவங்கள் செஞ்சு அந்த குறிப்பிட்ட பெற்றோர்களுக்கு மிகவும் மோசமாக, எனவே தான் அவனை கொலைச்சு. மூணாவது, அந்த குறிப்பிட்ட அம்மல் ஜிதார் சுவரை பொறுத்தவரில் அது கீழே ஒரு பெரியோரு புதையல் இருக்கிறது, அவங்க ரெண்டு பேர் இந்த பிள்ளைகளோட வாப்பா உமோலாம் நல்ல மனிதர்கள், பிள்ளைகள் சிரிச்சு, அப்போ அது அந்த பிள்ளைகள் பெருக்கு மட்டும் இதை நான் அப்படி கட்டி வச்சேன், இதான் நானாக செய்யலை நல்லா சொல்லித்தான் செய்ய, இதுதான் சம்பவம். விரிந்து நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்கிறோம், இந்த சம்பவத்தை ஏன் நல்லா சொன்னான் புரியுது, ஏன் நல்லா இதை சொன்னான், நாங்கள் இதிலிருந்து புரிஞ்சு கொள்கிற விஷயம் என்னது, என்ன புரிஞ்சு கொள்கிறோம் என்றால், வெளித்தோற்றத்தில் தெரிகிற தீமைகள் தீமை இல்லாமல் இருக்கேன், கப்பலை ஓட்டு போட்டது தீமை தான்,
அப்படித்தானே பிள்ளையை கொலை செஞ்சது வெளித்தோட்டத்தில் தீவன். அந்த குறிப்பிட்ட சுவரை கட்டினது நல்லவனுக்கு கெட்டவனுக்கு நல்லது செஞ்சிருப்பார், கூலியாவது வாங்கியிருக்கலாம். வெளித்தோட்டத்தில் அப்படித்தான் ஒருவர் யோசிப்பார். வெளித்தோற்ற விதத்தில் இதெல்லாமே மோசம், ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் இது பின்னாலும் பெரிய ஒரு நோக்கம் உண்டு இல்லையா. எனவே எப்படி பார்க்கணுமென்ற ஒவ்வொரு மனுஷரும் தண்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், பாதக சூழல்கள் இதெல்லாம் எப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். இது பின்னான பெரிய ஒரு நோக்கம் உண்டு அல்லாஹ்விடத்தில் இருக்கும். அது எனக்கு புரிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்கு, சில நேரம் நீண்ட காலம் போய் புரிஞ்சு கொள்ள இல்லை. இப்போ யூசுப் அலைஸ்லாத்துக்கு நடந்த மாதிரி கிணத்தில் தள்ளி விட்டது என்னது பெரிய ஒரு பாதகம். அவர் செத்து இருக்கலாம், மூத்தா போயிருக்கலாம், அப்படி ஒரு பாதகம். ஆனால் பிறகு அடிமையாக விற்கப்பட்டது, அதுவும் ஒரு பெரிய ஒரு பாதகம். அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதகம். அரசனாக மாறினத்துக்கு பிறகு தான் விளங்கிட்டது கிணத்துல தள்ளி விட்டது எவ்வளோ நல்லதாக பேத்து, அடிமையாக விற்கப்பட்டது எவ்வளோ நல்லதாக பேத்து விளங்கினது அரசனாக மாறினத்துக்கு பிறகு. நிகழ்ச்சியில் ஓட்டம் அதுதான். அப்போ மனிதன் அவன் கண்ட நிகழ்ச்சியில் ஓட்டத்தை ஒரு நாளும் உடனே புரிஞ்சு கொள்ளையே. ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கணவர், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை, எந்த நாளும் ஏன் நான் இந்த துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் வாழ்கிறேன், எனக்கேன் இந்த மாதிரி வறுமையில் நான் இருக்கிறேன், எனக்கேன் அடிக்கடி நோய்கள் வருது, கேள்வி பதில் இருக்காது. சில நேரங்களில் கேள்வி பதில் இருக்காது. இந்த கேள்வி பதில் சில நேரங்கள் உலக வாழ்க்கை உள்ளுக்கே கிடைச்சிடும், சில நேரங்களில் மறுமையில் வச்சு கிடைக்கும், இங்கே கிடைக்காது. மறுமையில் கிடைச்சோன்னு நினைக்கும், இன்னும் கொஞ்சம் பாதகமாக உலகத்தில் இருந்திருந்தார் பரவாயில்லைன்னு நினைக்கும். கிடைக்கிற பிரசண்டை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கண் தான் குருடாயிருந்து, ரெண்டும் குருடாயிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கிடைச்சிடும். மறுமையில் வச்சுன்னா வளர்க்கும். இங்கே வச்சேன்னா இங்கே வச்சு பொறுமையாக மட்டும் தெரியும், அவ்வளோதான். பொறுமையாக தெரிஞ்சால் போதும். இந்த சம்பவம் சொல்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லவாருன்னா அவங்கள வாழ்க்கை நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் பெரிய உண்மைகள் இருக்கு. எனவே என்ன செய்யுங்கன்னு சகிச்சுக்கணும். சகிப்பு தன்மையற்று அல்லாவையும் சேர்த்து விமர்சிக்கிற அளவு போயிட்டால் அல்லாஹ் இவ்வளவெல்லாம் தோணுதேன், இப்படியெல்லாம் செஞ்சேன், ஒன்றுமே கிடைக்கலையே, நீ இங்கிறாய் தானா உண்மையில் என்று கேட்டிருக்கூடாது. இந்த உண்மையை அழகாக சொல்லும். இது நிறைய பேருக்கு மன ஆறுதலுக்கு நல்ல நடமை இல்லையா. ஒரு மன ஆறுதலை இந்த சம்பவம் அப்படியே தரும். ஏன் எனக்கு இப்படி நடந்து, ஏன் மூத்தாக மட்டும் நிம்மதி இல்லையா அல்லா எனக்குன்னு சிலர் சொல்லுவார் சரியா. அப்போ என்ன அல்லா சொல்கிறார்கள், கொஞ்சம் பொறும், உங்களுக்கு கதிர் அலைஸ்லாம் வரமாட்டாங்களே, விலகப்படுத்தார் அவர் இல்லை, இப்போ அவர் வைத்தார். இப்போ நீங்கள் எப்போ காணலாம்னா சில நேரங்களில் எதிர்காலத்தில் காணலாம், ஒரு கிட்டின எதிர்காலத்தில் இப்படி நடந்தது இதுக்கு தான் காணும். கிட்டின எதிர்காலத்துலையும் காணலாம், போய் எப்போ காணலாம், மறுமையில் வச்சு காணும். அதுவரை நீங்கள் என்ன தேவண்டா உங்களுக்கும் சகிப்புத்தன்மை பொறுமா இருந்தால் போ, நல்லா விமர்சிச்சிடாமல் குழப்பிடாமல் மிச்சம் யாரெல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தோடான இதெல்லாம் நீ தாராய் நான் சகித்து கொள்கிறேன்னு சொல்லலாம். அதனால தான் சொல்கிறது ஒரு முஸ்லீமோட வார்த்தை எப்படின்னா அலா அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹாலின், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் உண்டாகட்டும். அப்படின்னா கருத்துனா சாதகமான நிலையிலேயும் பாதகமான நிலையிலும் நல்ல நிலையிலேயும் மோசமான நிலையிலேயும் அல்லாஹ் புகழக்குரியவன். ஏன் புகழக்குரியவன், பின்னால் ஒரு நன்மை உண்டு இருக்கும். அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி பின்னால் ஒரு நன்மை உண்டு இருக்கும். நன்மை உண்டு இல்லாத நிகழ்ச்சி ஒன்று உண்மையில் இல்லை. எப்போ பொறுமையாக இருந்தான். நன்மை இல்லாத நிகழ்ச்சி இல்லைன்றேன் சொல்ல வரமுண்டா, ஆக கூடினது மறுமையில் வச்சு கிடைக்கும். ஆக கூட போன நீண்ட காலம் போனால் மறுமையில் வச்சு கிடைக்கும், குறுகின காலத்திலையும் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே இப்போ இந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அவருக்கு உதாரணமாக அவர்கிற 18 வயசில் ஏற்பட்ட நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி வெளியில் பாதகம், 28 வயசில் வச்சு அது சாதகம்னு வழக்கம். அப்படிக்கு பேசினா நான் இன்னைக்கு வந்தேன் வழக்கம் சரியா. இதைத்தான் இவர் கவனத்தில் கொள்ள வரும் என்று தான் நல்லா இந்த சம்பவத்தை சொன்னேன். நல்லா சம்பவம் பாருங்களேன், இந்த ஒரு கதையினூடாக ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஊடாக பெரிய ஒரு வாழ்க்கை பாடம் உண்ட குரான் சொல். சைக்காலஜிக்கலி ஒரு மனிதன் மன ரீதியாக நல்ல அழகாக வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு பாடம் தான் சைக்காலஜிக்கலி. அது மனப்பதட்டம் குழப்பமெல்லாம் வராது. இந்த உண்மை வழங்கி இந்த வாழ்க்கை நிகழ்ச்சி அதனால் குழப்புன்றது
இல்லையா, அதை அப்படியே இல்லாமல் செய்யும் நிஜம். அப்போ குரான் வரலாற்று நிகழ்ச்சிகள் நூடாக எப்படியெல்லாம் பாடங்களை படிப்பிக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தான். சரியா, இதை பாருங்க. இப்போ மேல் உயிர்ப்பு தரும் கூலி, இந்த கருத்தை சொல்கிற சூறாக்கள் நிறைய, சில நேரங்களில் அதிகமான குரான் இருக்கிற மிக அதிகமான சூறாக்களில் இது இல்லாமல் போகாது. பின்னுக்கு வார ஒன்று ரெண்டு சூறாக்களை இது இல்லை. சூரத்துல் பக்ராலையும் இருக்குது, ஆல் இம்ரான்லேயும் இருக்குது, நிசாலையும் இருக்குது, இப்படி எல்லா சூறாக்களையும் இருக்குது, ஃபாத்திஹாலையும் இருக்குது. மாலிகி யௌமுத்தீன் தோதினா அதுதான் மர்ம நாள் தான். சரியா, ஜுசு அம்மையில் விசேஷம் இந்த பாருங்க, நேரடியாக நேரடியாக இதை சொல்கிற ஒரு சூரா சூரத்து நபர், முழுக்க முழுக்க அதுதான், வேறொன்றும் மேல் இல்லை. ரெண்டாவது சூரத்து நாசியாத், நேரடியாக மர்ம நாள் ஒன்று இருக்கிறது என்பதுக்கு ஆதாரம் சொல்லி, மர்ம நாள் காட்சியை சொல்லி, சொர்க்கத்தை சொல்லி, நரகத்தை சொல்லி விளக்கப்படுத்துகிற சூரா. அபசையும் அதே மாதிரி. திரும்ப சூரத்து தக்வீரும் ஆக முக்கியமாக உலக அழிவு காட்சி என்னது, மனுஷர் வெளி காட்சி என்னது சொல்கிற சூரா. அந்த கருத்தை சூரத்துள் இன்ஃபித்தார் மர்ம நாள் காட்சியோடு சேர்த்து மனிதர்களுடைய செயல்கள் அனைத்தும் பதியப்பட்டு வருகின்றன, அதற்கு பொறுப்பாக மலக்குகள் இருக்கிறார்கள் என்று சூரத்துள் இன்ஃபித்தாரில் நல்லா சொல்லுவார். சூரத்துள் முத்தப்பி போல் ஓரளவு நீண்ட சுவர்க்க காட்சி ஒன்று சொல்லும், அதோட சமூக வாழ்க்கையோடு மர்ம நாள் நம்பிக்கை எப்படி, சமூக வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு மர்ம நாள் நம்பிக்கை எப்படி தொடர்படும் என்பதை மிக சுருக்கமாக முதல் வசனத்தில் சொல், நீண்ட சூரத்தை சொல்றதில்ல லேசா அப்படி சொல். திரும்ப சூரத்துலின் ஷிக்காக், மனிதன் உலகத்தில் வாழுகின்ற போது துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளுக்கு முன்னாலேயே தான் ஓடும், ஓடித்தான் மறுமைக்கு போய் சேரும். அந்த மறுமையின் போது எந்த கையில் பட்டோலை கிடைக்கிறது என்பதை பொறுத்து வெற்றியையும் தோல்வியையும் அவன் தீர்மானித்து கொள்ளலாம். உலகத்தால் ஓடி யா யுகலின்சான் இன்னக்க காதிஹுன் இலா ரப்பிக்க கதஹன் ஃபமுலாக்கி என்று தான் தொடங்கும். மனிதனே, நீ உலகத்தில் துன்பங்களும் கஷ்டங்களும் பட்டுக்கொண்டு போகிறேன், அது அல்லாஹ்வை நோக்கியதா தன்னுடைய பயணம் இருக்கிறது, அவனை நீ சந்திப்பாய், திரும்ப பட்டோலையை கையில் வாங்குவாய், இதுதான் வாழ்க்கையிட ஓட்டம், உலகத்தில் இப்படி போய் அப்படித்தான் நீ போய் சேருவா என்றதை சூரத்துலின் ஷிக்காக் சொல்லும். சூரத்துல் புரூஜ் இந்த சிந்தனை, அதாவது மர்ம நாள் நம்பிக்கை என்ற கருத்தின் சிந்தனையை உலகத்தில் கொண்டு போய் போராடின ஒரு சமூகத்தின் வரலாற்றை சொல்லும், எப்படி துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உட்பட்டு பெரியோர் கிடங்களை போட்டு எரிக்கப்பட்டார்கள், அப்போவும் கூட அவர்கள் உண்மையில் வெற்றி பெற்றார்கள் என்ற மறுமையும் போனார். தாலிக்கல் ஃபவுசுல் கபீர் சொல்லும், அதுதான் பெரிய வெற்றின்னு சொல்லி சூரத்துல் புரூஜ், மறுமையில் வெற்றி பெறுவதுதான் பெரிய வெற்றி. உலகத்தில் தோல்வி மாறி தோண்டினார், உலகத்தில் என்ன தோல்வினால் பெரிய ஒரு கிடங்கொண்ட தோண்டி அந்த நம்பிக்கை கொண்டாக்கல்லாரையும் எரித்தது, அது வெளியில் பார்த்தால் உலகத்தோல். ஆனால் குரான் எப்படி அதை முடிக்கின்றால் தாலிக்கல் ஃபவுசுல் கபீர், அதுதான் பெரிய வெற்றி என்று சொல்லி முடிக்கிறது. கடைசியாக இந்த சூறால இந்த ஜுசுவில் சூரத்து தாரு மர்ம நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்கு எதிர்பார்க்க முடியாத ஆதாரங்களை சொல்லும், நாங்கள் சாதாரணமாக எதிர்பார்க்க மாட்டோம் அப்படியான ஆதாரங்களை சொல்லி முடியும். வானத்திலையும் தொடங்கி மனித படைப்புக்கு வந்து பூமியையும் வானத்தையும் சம்பந்தப்படுத்தி ஆதாரங்களை சொல்லி சூரத்தா இருக்கும். இந்த ஒன்பதா ஒன்பது சூறாக்களும் நேரடியாக மர்ம நாளை சொல்கிறேன், நேரடியாக, வேறொன்றுமே இல்லை இந்த சூறாக்கள், வேற எந்த விஷயமும் இல்லை. மற்ற சூறாக்கள் அப்படி இல்லை, வேறு விஷயங்களும் கடந்திருக்கு, வேறு விஷயங்களும் கடந்து மர்ம நாளை சொல்லும். இந்த ஒன்பது சூறாக்கள் மட்டும் மர்ம நாளை மட்டும் சொல்லும், இது போகிற வார சூறாக்கள் யுசா மேல் இது போகிற வார சூறாக்கள் மர்ம நாளையும் சொல்லும், இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கொள்ளும். இந்த ஒன்பது சூறாக்களும் மர்ம நாளை மட்டும் சொல்லும். அப்போ ஒருவர் இந்த ஒன்பது சூறாக்களையும் சரி கவனமாக ஆழ்ந்து படித்தால் என்ன நடக்கும், அவருக்கு மர்ம நாள் நம்பிக்கை ஒருவர் திரும்ப ஒரு பய உணர்வு கொண்டுவார், மர்ம நாள் விசாரணையை பற்றி ஒரு தெளிவு ஒன்று. சரியா, அப்போ இது குரான் செய்கிற இன்னொரு வேலைன்னு நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்போ சட்டமன்ற பகுதியை நாங்கள் பார்த்தா
அது உங்களை எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன் ஒரு குறிப்பிட்ட சூறால அல்லது தலைப்புகளை தனித்தனியை பிரித்து சட்டம் சொல்கிறில்ல, சிதறித்தான் சொல்கிறது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சூரத்துல் பக்ரா, அதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த பாருங்கோ, இதெல்லாம் மயில் இருக்கு. வணக்க வழிபாடுகள், தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஹஜ் இருக்கு, ஜக்காத்து இருக்கு, சரியா? திரும்ப குடும்ப சட்டம், தலாக்கோடு சம்மந்தப்பட்ட, இத்தாவோடு சம்மந்தப்பட்ட, அந்த செலவழித்தலோடு சம்மந்தப்பட்ட, பிள்ளை வளர்ப்போடு சம்மந்தப்பட்ட குடும்ப சட்டங்கள், திரும்ப வட்டி சதக்கா சம்பந்தமான சட்டங்கள் கடைசி பகுதியில் வருது. அதோடு சேர்ந்து கடனும் ஈடு வைத்தல், ஆயத்து தைன் நாங்கள் சொல்லுவோம், கடனும் ஈடு வைத்தல் என்ற சட்டங்கள் வருது. இந்த நாலு சட்ட திட்டங்களும் சூரத்துல் பக்கரால் அல்லாஹு தஆலா சொல்கிறார். சொல்லும்போது எப்படி சொல்கிறார் என்றால், முக்கியமாக இதை சொல்கிறேன், தக்குவா என்ற கருத்துக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வரோம், இந்த சட்ட திட்டங்கள்லாம் சொல்லும்போது தக்குவா தக்குவா என்ற சொல் அடிக்கடி வரும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம், இந்த வணக்க வழிபாடுகளில் நோன்பை பார்த்தோம், லாலக்கும் தத்தக்கும் அன்று முடியுதுன்னு சொல்லி, அப்படித்தானே எல்லாமே இருக்கும். அப்போ அதில் நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்கிறோம், தக்குவா என்பது சமூக வாழ்க்கையோடு தொடர்புபட்டது, குடும்ப சட்டங்களோட, வட்டி சதக்காவோட, கடனோட, ஈடுவயத்திலோடு, இப்படி சமூக வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது தான் தக்குவா. தக்குவா ஒரு மனநிலை, நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனநிலை. அந்த மனநிலையோடு தான் ஒரு முஸ்லீம் சமூக வாழ்க்கையில் இயங்கணும் என்று சொல்லும் சூரத்துல் பக்ரா சொல்கிறோம். ஆக முக்கியமான இந்த கருத்துப்போக்கு இது, இதுதான் நாங்கள் குர்ஆன் சொல்கிற கருத்து. குர்ஆன் இதுதான் இப்போ நாங்கள் பார்த்தது தான் குர்ஆன். விரிவாக விளங்கப்படுத்தாவிட்டாலும் குர்ஆன்டா இது. இப்போ இது இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த விஷயங்கள் இல்லாமல் எந்த வணக்கம் சீர்வரும், ஒரு வணக்கம் சீர்வர போடுறது. இப்போ குர்ஆனோடு ஒரு தொடர்பு கட்டாயம் வரும், வராட்டி அவரை வணக்கம் சீர்படாது. வணக்கம் மட்டுமல்ல, அவரது சமூக வாழ்க்கையும் சீர்படும். குர்ஆனை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் அவரது சமூக வாழ்க்கையும் சீர்படும் என்றதில் சந்தேகம் இல்லை. அப்போ எனவே என்ன செய்யணும் என்றால், குர்ஆன் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஞ்சு விஷயங்கள் நாங்கள் சொன்ன நேரத்தோட, இந்த அஞ்சு விஷயங்கள் தான் குர்ஆன். அஞ்சு விஷயங்களையும் இப்படி இப்படித்தான் குர்ஆன் சொல்லும் என்றும் நாங்கள் பார்த்தோம். குர்ஆன் அந்த அஞ்சு விஷயங்களையும் என்னென்ன மாதிரி தான் சொல்லுதுன்னு நாங்கள் பார்த்தோம். அப்போ அதுலேருந்து விளங்குது, நாங்கள் பார்த்த என்ன சின்ன துண்டுகள், அவரோட சின்ன சின்ன துண்டுகள் தான் பார்த்தோம். அதை நாங்கள் விரிவுபடுத்தி பார்த்தால் எவ்வளோ பெரிய ஒரு பகுதியை படிக்கிறாங்க எங்களுக்கு வரும், சரியா? அப்போ அந்த வகையில் ஒருவருக்கு கட்டாயமாக இந்த குர்ஆனோடு ஒரு நெருங்கின தொடர்பு வரணும், இந்த காலத்திலேயே ஆளும் அல்லது இந்த காலத்திலேருந்து அதை ஆரம்பிக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த பாருங்கோ, ஒரு அம்சத்தை மட்டும் நோன்போடு சம்மந்தப்படுத்தி நாங்கள் சொல்லுவோம், நேரடி சம்மந்தப்படுத்தி. நோன்புல ஒரு முக்கியமான வணக்கம் சதக்கம், சரியா? குர்ஆன் இதுக்கு கட்டும் அழுத்தம் கொடுத்து பாவிச்சிருக்கு. சதக்கா என்ற கருத்துக்கு குர்ஆன் பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்து பாவிச்சிருக்கு. ஜக்காத் ஒரு பக்கத்தில் இருக்க, ஜக்காத் ஒரு கடமை, கடமை அல்லாத சதக்காவுக்கு குர்ஆன் அழுத்தம் கொடுத்தது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சதக்காவுக்கு நோன்புல ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. ஜக்காத்துக்கல்ல இல்லையா, சதக்காவுக்கு ரசூலுல்லாஹ் நோன்புல ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. குர்ஆன் எப்படி அதை சொல்லுதுன்றதை நாங்கள் பார்த்தா, ஜுஸ் அம்மே மட்டும் எடுத்தாங்க. சூரத்துல் பக்கர் ஆலயம் இருக்குது, ஆல் இம்ரான்லேயும் இருக்குது, இன்னும் பல இடங்கள் இருக்குது, சந்தேகம் இல்லை. உங்களுக்கு சின்ன சூறாண்டு வைங்களே, உங்களுக்கு பாடம் நீக்கிற சூறாவை எடுத்தால் இந்த நாலு சூறாலை சரி தெளிவாக இருக்கு. சதக்கா செய்யணும் கருத்தை கட்டுமையாக வலியுறுத்தி சொல்கிற நாலு சூறா. இப்போ நான் இப்போ அதை ஓண்டா ஓதி ஓதி துண்டு துண்டாக விளங்கப்படுத்துறது சாத்தியம் இல்லை, டைம் போயிட்டு 11:30 ஆயிடுச்சு. சரி, இப்போ ஒன்று ஒரு துண்டை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பாருங்க, இந்த ஆயத்தை பாருங்க, எல்லாத்தையும் சொல்லலை, சூரத்துல் பாலத்தை பாருங்க. ஃபலக்கு தகமல் அக்கபா, அவர்கள் அந்த தடையை தாண்டட்டும். அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தடை உண்டு, அதை தாண்டட்டும். உமாதுரா கமல் அக்கபா, அது என்ன அக்கபா, தடைன்னு சொன்னால் என்னென்று உங்களுக்கு விளங்குதா என்று குர்ஆன் சொல்லுவோம். அது என்னென்றா, ஃபக்கு ரக்கபா, ஒரு அடிமையை விடுதலை செய்த. ஔ இத் ஆமுன் ஃபி யௌமின் தீ மஸ்கபா, பட்டினியான ஒரு நாளில் உணவளித்தல்.
பட்டியான நாள் தான் நான் உணவளிக்காது, பட்டினியான நாள் தான் எனக்கு உண்மை படுத்த உணவு கொடுக்க, மற்ற நாளில் கொஞ்சம் கொடுக்கும். அப்போ குரான் என்ன சொல்லுவோம்னா, பட்டினியான நாளில் கூட உணவளிக்கும் மனப்பக்குவம் இருக்கும். சரியா? யாருக்கு? யதீமன் தா மக்ரபா, நெருங்கிய சொந்தக்காரனாக இருக்கிற ஒரு அனாதை. ஔ மிஸ்கீனன் தா மத்ரபா, அல்லது மண் மட்டும்தான் அப்படியான ஒரு ஏழை உணவளிக்கும். ஔ மிஸ்கீனன் தா மத்ரபா, இந்த மனப்பக்குவம் ஒரு ஆணுக்கு இருக்கும், இல்லாட்டியும் கொடுக்கும். அதான் நீங்கள் சொல்லுவார், ஒரு ஆள் இருக்கிற கொஞ்சத்தை வச்சா கொடுக்கும். ஜக்காத் எல்லாருக்கும் கடமில்லை, ஆனால் சதக்கா எல்லாருக்கும் போல சதக்கா, எல்லாரும் போல சதக்கா செய்யும். ஆகவே வறுமைப்பட்டவர் தவிர, கடுமையாக வறுமைப்பட்டவர் தவிர மற்ற எல்லாரும் சதக்கா செய். இப்போ உங்களுக்கு தெரியும், 10.5 பவுன் வந்தால் தான் ஜக்காத் கொடுக்கும், வரலே சாரி தப்பிட்டேன், நன்றிக்க கூடாது. 10.5 பவுன் வரலே, பேங்க்லேயும் இல்லை, நகையும் 10.5 பவுன், பாவிக்கிற நகை அணிக்கு மேலதையுமா ஒன்றும் இல்லை. அப்போ சரி அல்ஹம்துலில்லா தப்பி பொழைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குரான்னு சொன்னால் இது கங்காள நீ கட்டாய முனைட்டோர் செலவழித்தல் சதக்கா செய்தல் ஒன்று இருக்கும். சரியா? அதுதான் நீங்கள் சொல்ல வந்த கருத்து. அப்போ குரான் சொல்கிற அமைப்பு பாருங்கோ, இப்படி நீங்கள் அந்த தடையைத்தான் சும்மா பிறகு பிறகுன்னு சொல்லுங்கள், அதை நீங்கள் கவனிச்சு கொடுங்கோ. பிறகு இப்படியெல்லாம் செலவழித்தது பிறகு, ஈமான் கொண்டவரில் ஒருவராக இருந்து பொறுமையையும் அருள் பண்பையும் இரக்கத்தையும் உபதேசிப்பவராகவும் இருக்க வேண்டும். பிறகா முந்தியா? முந்தித்தானே, ஈமான் கொண்டு இருந்துதான் இதெல்லாம் செய்யணும். ஈமான் கொண்டவனாக இருந்துதான் அடிமையை விடுதலை செய்யும், ஏழை குணவழிக்கும். குரான் சொல்வது ஏழை குணவழிங்கோ, அனாதை குணவழிங்கோ, அடிமையை விடுதலை செய்யும், பிறகு ஈமான் கொண்டவராக இருக்கும். என்ன பிறகு? பிறகல்லே, முந்திதானே. குரான் என்ன சொல்ல வாரண்டா, அவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இது, உண்மையில் பிறகு அல்ல அதுக்கு முந்திதான், அவ்வளவு தூரத்துக்கு இந்த செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது சொல்லுவார். அந்த கருத்து தான், அதனால தான் சும்மா காண மீனல்லதீன ஆமனு சொல்கிறேன். சரியா? அதை அவ்வளோ விரிவாக எங்களுக்கு சூழ்நில இன்னொரு பாகுது இருக்குது, இதை பாருங்கள். அது சூரத்துள்ளையில் வாரு, ஒசைவு ஜென்ன புகழ் அத்துக்கா, மிகவும் தக்குவா உள்ளவன், மிகவும் தக்குவா உள்ளவன் அந்த நரகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வான், ஒதுக்கப்படுவான், நரகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவான். மிகவும் தக்குவா உள்ளவன் அந்த நரகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவான். யார் மிகவும் தக்குவா உள்ளவன்? அல்லது யோக்தி மாலகு எத்தசக்க, தான் தூய்மைப்பட வேண்டும் என்பதற்காக செல்வத்தை செலவழி. அவன் தான் தக்குவா, அவனா தக்குவா உள்ளவன். தக்குவா கொடுக்குற விளக்கத்தை பாரு, என்ன செய்வோம்னா செலவழிக்கும், அப்போதான் தக்குவா இயக்கின்னு கருத்து. தக்குவா உள்ளவன் ஒரு ஆக பிரதான பான பண்பு, செலவழிக்கும். செலவழித்தால்தான் எத்த சக்கா, தூய்மையும் கிடைக்கும். இல்லாட்டி என்ன இருக்குமெண்டா, செலவழிக்காத ஒன்ற முள்ள மனதில் கட்டாயமாக உலகப்பற்று என்ற அழுக்கு இருக்கு. தழுக்கிலேருந்து அவன் விடுதலை பெற வேண்டாம், செலவழிக்க பழகும். அல்லது யூத்தி மாலகு எத்தசக்க, செலவழி இந்த தூய்மையை பெற வேண்டும் என்ற நோக்கில் தன்னுடைய செல்வத்தை கொடுப்பவனாக அவன் இருக்கும். யார்? தக்குவா உள்ள. அந்த தக்குவா உள்ளவன் தான் நரகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவன். வசைவு ஜன்ன புகழ் அத்துக்கா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி சதக்கா இவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சொல்ல. இப்போ சதக்கா கொடுக்குற இந்த இந்த உண்மையை தூண்டோணுமா இருந்தால் இந்த ஆயத்துக்களை படிச்சுக்கோ, இல்லாட்டி அவர் தூண்டப்பட மாட்டார். சதக்கா கொடுக்குறது தூண்டப்பட மாட்டார். அப்போ இதை தாஜ தொழுகையில், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி, இப்போ தாஜ தொழுகையில் ஒருவர் அந்த ஃபலக்கு தஹமல் அக்கபா உமா அது ராக்கமல் அக்கபா ஃபக்கு ரக்கபா இந்த ஆயத்தை ஃபுல்லாக ஓதிக்கொண்டு போகிற நேரம் அந்த கருத்து படும் இல்லையா? அல்லது ஒசையு ஜன்ன புகழ் அத்துக்கா, அல்லது யூத்தி மாலகு எத்தஜக்கா அண்ட அந்த ஆயத்து ஓதுற நேரம் கருத்துப்படும். எப்போ கருத்துப்படும்? அது கொஞ்சம் படிச்சிருந்தா தான் படும் சரியா? எனவே இந்த வகையில் நாங்கள் என்ன செய்வோம் பட்டால், இப்போ ஒரு நாளும் இந்த நோம்புல மட்டும் குரானை படித்து முடிக்கலாம், ஆனால் என்ன செய்யலாம்,
நல்லொரு ஆரம்பமாக இருக்கலாம். நோம்பு குரானை படிப்பதற்கான நல்லொரு ஆரம்பமாக இருக்கலாம். அதைத்தான் நாங்கள் இப்போ செய்ய இது பாருங்க எப்படி செய்யலாம். ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ப மாறுபடும் என்றாலும் நான் சில பொதுவான உண்மைகளை நாங்கள் பார்ப்போம். குரானை நோம்பில் பிரயோகிக்கிற ரெண்டு மாதிரி, ஒன்று கியாமுல்லை இல்லையா, இது பாருங்க குரான் இல்லாத வணக்கம் உண்டிங்களா, குரான் இல்லாத வணக்கம் உண்டிங்களா. நோம்பு காலமாக இருந்தால் கட்டாயம் தராவி தொழுகையில் நோன்பு ஓதுவோம், தொழுகையாக இருந்தால் அதில் ஓதும். இப்படி நாங்கள் என்ன வணக்க வழிபாடுகளை செய்ய போனாலும் குரானும் அதோடு சம்மந்தப்படும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்மந்தப்படும். ஜக்காத்து கொடுக்கணும் வைங்களே, இப்போ கண்டிப்பாக ஏன் ஜக்காத்து கொடுக்குறோம்னு கேட்டால் குரானை பார்க்கணும். இப்போ குரான் சொல்லும், ஹுதுமின் அம்வாலிகின் சதக்கத்தன் துத்தாகிருக்கும், அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களிடமிருந்து ஜக்காத்தை பெறுவீராகனு சொல்லும். சரியா, இப்படி சம்பந்தப்படும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ குரான் சம்மந்தப்படும். இங்கே நோம்பு பொறுத்த வரல கியாமுல்லையில் நேரடி சம்மந்தம், கியாமுல்லையில் ஒன்று இல்லை தொழுகை, இந்த குரான் இல்லை இருக்குமா, ருக்கு சுஜூது ஒரு சின்ன ஒரு நேரம், கியாம் தான் ஒரு பெரிய ஒரு நேரம், இந்த ஓதுறது தான் ஒரு பெரிய ஒரு நேரம் சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் நாங்கள் கியாமுல்லையில் ஓதக்கூடிய சூறாக்களை பற்றி ஒரு அறிவு பின்னணி ஒன்று இருக்குமா இருந்தால் அப்போ கியாமுல்லையில் பயனுள்ளதாக அமையும், குரானை படித்ததாகவும் அமையும். இப்போ நீங்கள் பள்ளிக்கு போய் தொழுகிறது சிறந்தது நல்லது, ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் அதுக்கு சந்தர்ப்பங்கள் உள்ளாக்கு கொஞ்சம் குறும் இல்லையா. அப்போ என்ன செய்யலாம் என்றால் கியாமுல்லையில் இருந்தால் அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். இது மூணும் ஒன்று தான், தராவீஹும் கியாமுல்லையிலும் தஹஜ்ஜுதும் மூணும் ஒன்று தான், ஒரே தொழுகைக்கு மூணு பேர். இந்த சொல் ஹதீஸில் இல்லை, ஹதீஸ்லேயோ குர்ஆன்லேயோ இந்த சொல் இல்லை, இது பின்னால் வந்த சொல். தராவீஹ் என்ற சொல் ரசூலுல்லாஹ் பாக்கவும் இல்லை, பின்னால் காலத்தில் வந்த சொல். அப்போ அதை நாங்கள் ஆராய தேவை, அதை பற்றி பொருட்படுத்த தேவை. இந்த ரெண்டு சொல்லும் தான் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் இருக்குது, குரான்லையும் இருக்குது ஹதீஸ்லையும் இருக்குது இல்லையா, கியாமுல்லையில் என்ற சொல்லும் இருக்குது, தஹஜ்ஜுத் என்ற சொல்லும் இருக்குது, குரான்லையும் இருக்குது சரியா. அப்போ இந்த தஹஜ்ஜுத் இப்போ நாங்கள் தொழுகிற தராவீஹ்ன்றது, தராவீஹ்ன்றது உண்மையிலே இது கியாமுல்லையில் அல்லது தஹஜ்ஜுத், அதுதான் உண்மையான தொழு, அதைத்தான் நோம்புல விசேஷமாக்கிது. ஜமாத்தொண்டு போட்டு உண்மையில் ஜமாத்தொண்டு இல்லையே இல்லையா, கியாமுல்லையில் ஜமாத்தொண்டு, ஜமாத்து தொழுதா பிள்ளையே இல்லை, ஆனால் ஜமா தொண்டு இல்லை அதுக்கு அடிப்படையில், அது தனிப்பட்ட முறையில் தொழுகிறது. அந்த நோம்புல விசேஷமாக எல்லாரையும் தொழ வைக்கணும் என்றதுக்காக ஒரு ஜமா தொழும் கொண்டு அதுக்கு வந்து ரசுல்லாவுடைய செல்லவாடு காலத்திலிருந்தே அது ஒரு தொடர்ந்து வந்துருக்கு சரியா. அப்போ அந்த வகையில் கியாமுல்லைல் என்றது எத்தனை ரக்காத்தாகவும் இருக்கலாம், 20 ரக்காத்தாக இருக்கலாம், 8 ரக்காத்தாக இருக்கலாம், 2 ரக்காத்தாக இருக்கலாம், 4 ரக்காத்தாக எப்படியும் இருக்கலாம். அப்போ நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றால், இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன், எனக்கு ஏதோ ஒரு காரணத்தால் பள்ளிக்கு போகணும் அனு வச்சுக்கோ, அல்லது எனக்கு ஏதோ ஒரு காரணத்தால் 20 ரக்காத்து தொழிலை, அல்லது 8 ரக்காத்து தொழுது கொள்ளையெல்லாம் போயிட்டு எந்த நாளும் 8 ரக்காத்து தொழுவிட்டு வந்தது, ஒரு நாள் ஏதோ பிஸி ஆகிட்டு, இப்போ என்ன 8 ரக்காத்து தொழிலாம் தராவி இல்லை தொழிலாம் போயிட்டு அப்படி நினைக்க தேவை. 2 ரக்காத்து 4 ரக்காத்து 3 ரக்காத் வித்திர தொழுகிற தொழுதா என்ன, தஹஜ்ஜுத் தொழுதார், தராவி தொழுதார், இதுக்காக அந்த சான்ஸாக பயன்படுத்தப்படாது. 7 மா 5 2 ரக்காத்தும் தஹஜ்ஜுத் தானே, தராவி தானே, அப்போ 2 தொழுது படுத்துடுவோம். தந்திரமாக இதுகளை செய்ய போகக்கூடாது. நான் சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் வீட்டு பிசி யாராவது வந்தாங்க வீட்டுக்கு இப்படி என்னையாலும் ஒரு சிக்கல் ஒன்று வந்தேன்னு வைங்களே, அல்லது நோயாளி ஆகிட்டோம் கொஞ்சம் தடுமலாகி காய்ச்சலாகி அப்படி ஆகிட்டு, அப்போ ஒரு 2 ரக்காத்தாலும் முற்றக்கூடாது, எனவே ஒரு 2 ரக்காத்தாலும் 4 ரக்காத்தாலும் தொழுவோம் என்ற. அப்படி இருந்தால் என்ன, யாருக்குமே விடுபடாது. ஒரு லோயர் ஆகிக்கிறார், டாக்டர் ஆகிக்கிறார், என்ஜினியர் ஆகிக்கிறார், டீச்சர் ஆகிக்கிறார், பிரின்ஸிபல் ஆகிக்கிறார், ஸ்கூல் வேலைகள் சரியான மாதிரி இருக்குது, அப்போவும் அவருக்கும் என்ன செய்யாது என்றால் தவறாக தொழுது. எல்லாரும்
கியாமுல்லைல் அல்லது தராவே தொழுகை, இதை முதலாவது நாங்கள் கவனத்தில் கொள்வோம். கவனத்தில் கொண்டு தனிப்பட்ட முறையில் தொழுகிறேன்னு வைங்களே, அப்போ குரானை பார்த்து கொண்டு ஓதலாம். அப்படி தானே, குரானை காயில் வச்சுன்னு பார்த்துட்டு ஒரு மேசையை பக்கத்தில் வச்சுக்கொண்டு ஓதிட்டு ருக்கு போகிற நேரத்தில் அப்படி வச்சுட்டு ருக்கு செஞ்சு சுஜு செஞ்சு மறுகெடுத்து கொள்ளலாம். இதில் எந்த விதமான தடையும் இல்லை. அது ஷாஃபி மதாபிலே அனுமதிக்கப்பட்டு உண்டு. ஹை, அது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னென்னா, நான் என்ன ஓத போகிறேன்னு தீர்மானிச்சுக்கொள்ள. இந்த எட்டு ரக்காத்துலேயும் நான் ஓத போகிறது உதாரணமாக ஜுஸா மேலே இத்தனை சூடு, ஜுசு தபாரக்கையில் ஒரு சூடு, அல்லது இந்த சூடு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நேரத்தோடு அதை வாசித்து விளங்கி மனசுக்கு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு திரும்ப தொடுவோம். தொடுதால் கியாமுல்லையில் பயனுள்ளதாக மாறும். திரும்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குரான் ஓதுற வழக்கம் ஒண்டிக்கு நோம்புல, அது ஒரு வழக்கு. இப்போ கொஞ்சம் அங்கிங்க அழிஞ்சிட்டு போகுதோ, எல்லாரும் ஒரு வழக்கு முழு குரானையும் ஓதி முடிக்கணுமெண்டு ஓதி சாற்று ரெண்டு ஒரு வழக்கம் உண்டு. அந்த வழக்கத்தை நாங்கள் இல்லாமாக்காம, அப்படித்தானே, இல்லாமல் கூடாது, நல்ல வழக்கத்தை இல்லாமாக்காமல் அது பயனுறுதி கொண்டதாக மாட்டும், பயன்பாடு கொண்டதாக மாட்டும். அப்போ என்ன செய்கிறேன், படித்தலையும் அதனோடு இணைச்சி கொண்டது, அந்த வழக்கத்தோடு படித்ததையும் இணைச்சி கொண்டது. எப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கணும். உங்களுக்கு வசதி மாதிரி அதை செய்யணும். சூரத்துல் பக்கராவா, ஜுசு அம்மையா, ஜுசு தபாரக்கையா, இன்னும் ஒரு ஜுசுவா, இப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து நோன்பு காலத்தில் நான் இவ்வளவையும் படித்து முடிக்கிறேன்னு இருக்கும், ஓதி முடிக்கிறேன்னு சொல்கிறது மாதிரி, முழு குரானை மோதி முடிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி நோம்பில் இவ்வளையும் நான் படித்து முடிக்கிறேன்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு இப்போ நாங்கள் சொன்ன அந்த குரான் சம்மந்தமான அறிவெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஹை, இதைத்தான் நாங்கள் இப்போ இந்த நேரத்தில் சொல்லுவோம். ஹை, படிக்கும் பகுதி உதாரணமாக தான் சொல்கிறேன். உதாரணமாக நாங்கள் இந்த ரெண்டு பகுதியும் இருக்குது, இந்த நோம்புக்கு இந்த ரெண்டு பகுதியை மட்டும். இப்போ எங்கள்கிட்ட இந்த தப்சீரும் இருக்குது, அதனால் நான் இதை சொன்னேன். தப்சீரும் இருக்குது, அந்த ஒன்பது சூறாக்களும் இருக்குது, அதெல்லாம் முழுக்க முழுக்க நேரடியாக மர்ம நாளப்பத்து இருக்குது, அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கிறேன்னு இருக்குது. ஜுசாமே சூரத்துல் பக்கராவை படித்து முடிக்கிறது. சூரத்துல் பக்கராவை படித்த என்ன விசேஷம், குரானுடைய ஒரு பெரிய ஒரு பகுதியை படித்து முடித்ததாகும். ஆக முக்கியமான ஒரு பெரிய ஒரு பகுதியை படித்து முடித்ததாகும். குரான் எப்படி சமூக வாழ்க்கையோடு தொடர்புபடுகிறது, குடும்ப வாழ்க்கையோடு தொடர்புபடுகிறது என்றதை தெளிவாக விலகி கொண்டதாக மாறும். பக்கராவை படித்தோம், ஜுசாம் மேல அந்த ஒன்பது சூறாக்களை மட்டும் படித்தாலும், ஒன்பது சூறாக்களை மட்டும் படித்தாலும் நேரடியாக மர்ம நாளோடு சம்பந்தப்படுத்தி வாழ்க்கையை எஞ்சி இருக்கிற வாழ்க்கையாவது மர்ம நாளை டார்கெட்டாக வச்சு இலக்காக வைத்து வாழ்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை அந்த பகுதி எங்களுக்கு தரும். அப்போ இதுதான் நாங்கள் குரானும் நோம்பும். ஓ, அப்போ இப்போ அந்த இப்போ நாங்கள் இதில் போனது தப்சீர் தான், அறிமுகம் தான் இல்லையா? ஓ, அதையும் சேர்த்து தான் நான் செஞ்சேன். உண்மையில் நோம்போடு சம்மந்தப்படுத்தினாலும் தப்சீர் சம்மந்தமான பகுதியும் இதுக்குள்ளால் வந்தது. எப்படி இந்த குரானை படிக்கலாம், குரானில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, குரானில் சில சூறாக்களை நாங்கள் இங்கே எடுத்து காட்டணும் வந்தோம். சில சூறாக்களையும் எடுத்தோம், இல்லை ஆயத்துக்களையும் எடுத்தோம், எடுத்து அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லியும் நாங்கள் பார்த்தோம். அப்போ எனவே நீங்கள் தொடர்ந்து குரானை படிக்கிறதாக இருந்தால் உங்களில் பல, இப்போ இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று போகுது, அதில் சூரத்து பக்ரா பேத்து, ஜுசாமா பேத்து, ஆலை இம்ரான் பேத்து, அப்படி போய் இப்போ நாங்கள் சூறா பார்த்தேன், சூறா பார்த்துகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில், இந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு தொடங்கி பதினோரு மணிக்கு முடியும். இன்னொரு கிளாஸ் ஒன்று போகும், அதில் கலந்து கொள்ளவும் மேலும் வசதியானாக்கள் வசதியானவங்க அதில் கலந்து கொள்ளவும் மேலும் இதோட முடிப்புமே வாக்குத்தான் இல்லை.